குட் மார்னிங் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம டேலியில் பார்க்குறது வந்து பார்த்திங்க அப்படின்னா, ஒரு அட்வர்டைஸிங் கம்பெனிக்கு எப்படி நம்ம அக்கௌண்ட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸ்ரீ நரேஷ் அண்ட் கோ அப்படிங்கிறது ஒரு கம்பெனி. இந்த கம்பெனி வந்து பார்த்திங்கன்னா ஒரு அட்வர்டைஸிங் சர்வீசஸ் பண்ணிக்கூடிய ஒரு கம்பெனி. அவங்களுடைய ஜிஎஸ்டி நம்பர் கொடுத்தாச்சு. அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க, அட்வர்டைஸிங் சார்ஜ் ஒர்க் பண்ணுறாங்க. அதுக்கு அட்வர்டைஸிங் சார்ஜஸை தன்னுடைய கஸ்டமர்கிட்டருந்து கலெக்ட் பண்ணுறாங்க. அவங்களுடைய ஹெச்எஸ் அண்ட் கோடு அண்ட் டேக்ஸ் ரேட்டு இங்கே கொடுத்துருக்கோம். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, கிரியேட் த ஓப்பனிங் பேலன்ஸ் ஃப்ரம் த ஃபாலோயிங் ட்ரையல் பேலன்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கோம். ஓப்பனிங் பேலன்ஸு ஒன் பை ஒன் நம்ம கொடுத்துக்கிட்டே வரும்போது உங்களுக்கு சன்ட்ரி டெட்டார்ஸ் கொடுத்துருக்கோம். இந்த சன்ட்ரி டெட்டார்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பிரேக்கப்போட இருக்குது. அது பிரேக்கப்போட நீங்கள் என்ட்ரி பண்ணணும். அந்த மாதிரி என்ட்ரி பண்ணும்போதே கிரெடிட் லிமிட்டும் ஃபிக்ஸ் பண்ணிக்கணும், கிரெடிட் டேஸ் போட்டுக்கணும். அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, கிரியேட் த ஃபாலோயிங் இன்வாய்ஸஸ் சேல்ஸ் இன்வாய்ஸ் போட சொல்லியிருக்கேன். இந்த சேல்ஸ் இன்வாய்ஸ் போட்டு முடித்ததுக்கப்புறமா அமௌண்ட் ரிசீவ்டு ரசீவ் இன்வாய்ஸ் போடணும். அந்த ரசீது போட்டு முடித்ததுக்கப்புறமா ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னாக்க ஜிஎஸ்டி எவ்வளோ பேமெண்ட் பண்ண வேண்டியிருக்கு அப்படிங்கிறத பார்க்கணும். அதுக்கப்புறம் சில எக்ஸ்பென்சஸ்லாம் வந்து பேமெண்ட் வந்து செக்காக போட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்கோம். அதை வந்து செக் என்ட்ரி பேமெண்ட் என்ட்ரி போட்டு முடிக்கணும். போட்டு முடித்ததுக்கப்புறம் எல்லா ரிப்போர்ட்டையும் பிடிஎஃபாக வைக்கணும். இதை வந்து எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ தட் நம்ம இப்போ சம் போட ஆரம்பிச்சிடலாமா? போட ஆரம்பிச்சிடலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணணும், இதுக்கான டைம் வந்து ஒன் ஹவர்க்குள்ளே நீங்கள் எக்ஸாம் முடிக்கணும். ஃபஸ்ட்டு டேலியை ஓப்பன் பண்ணுங்கள். டேலியை ஓப்பன் பண்ணினோடனே உங்களுக்கு இந்த மாதிரி எஜுகேஷன் வெர்ஷன் கண்டினியூ எஜுகேஷன் வெர்ஷன் வரும். அந்த மாதிரி வந்துச்சுனாக்கா நீங்கள் கம்பெனியை க்ளோஸ் பண்ணிங்க. எப்படி க்ளோஸ் பண்ணணும்னா, ஆல்ட் கே ஹெச் என்டர். இந்த மாதிரி ஏதாவது கம்பெனி ஏற்கனவே ஓப்பன் ஆகிறது, ஆல்ட் கே ஹெச் போட்டு என்டர் போட்டு க்ளோஸ் பண்ணுங்கள். இந்த கிரியேட் கம்பெனி போங்க. கிரியேட் கம்பெனி போனீங்க அப்படின்னாக்க உங்களுக்கு கம்பெனி பேர் கொடுத்து நீங்கள் கம்பெனியை க்ரியேட் பண்ணுங்கள். இந்த இடத்துல கம்பெனி பேர் வந்து பார்த்திங்க அப்படின்னா நரேஷன் கோ. நரேஷ் அன்கோன் பண்ணிவிட்டு என்ன பண்ணணும், கண்ட்ரோல் சி போட்டு ஒரு வாட்டி காப்பி பண்ணிக்கோ. நரேஷ் அன்கோன் டைப் பண்ணிவிட்டு கண்ட்ரோல் சி போட்டு அந்த வேர்டை காப்பி பண்ணிக்கோ. அதுக்கப்புறமா ஒரு ஸ்பேஸ் பாரை தட்டி ஐஃபன் கொடுங்க. ஐஃபன் கொடுத்து ஃபினான்ஷியல் இயர், இது வந்து எப்போ ஆரம்பிக்கிறாங்க கம்பெனி அப்படின்னா 1/4/2021. அப்போ வந்து ஃபினான்ஷியல் இயர் 2021-22 அப்படின்னு போட்டுங்க. இங்கே மெயிலிங் நேமில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நரேஷ் அன்கோ மாத்திரம்தான் வரணும். அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா, எஸ்கேப் கொடுத்துட்டு கண்ட்ரோல் வி போட்டு இந்த மாதிரி நீங்கள் ஏற்கனவே காப்பி பண்ண அந்த பேரை போட்டுக்கலாம். அல்லது பேக் ஸ்பேஸ் போயிட்டு கூட நீங்கள் பண்ண முடியும். இந்த மாதிரி பேக் ஸ்பேஸ் போயிட்டு வந்தீங்க அப்படின்னா எண்டு பட்டன் கொடுத்து பேக் ஸ்பேஸை யூஸ் பண்ணி உங்களுக்கு இதை ரிமூவ் பண்ணிக்கலாம். எப்படி வேணால் பண்ணலாம். அட்ரஸ்ஸு ஃபீல்டு ரொம்ப முக்கியங்க. அட்ரஸ் ஃபீல்டு கொடுக்காமல் இருக்கக்கூடாது. அட்ரஸ் ஃபீல்டு கொடுத்துருங்க. 10/2 பிருந்தாவனன் செகண்ட் சீட்டு, அடுத்தது சேட்பட்டு சென்னை 631. இப்போ நான் வந்து அட்ரஸ் ஃபீல்டு கொடுக்கும்போது நீங்கள் பார்த்துருப்பீங்க, நான் பின்கோடோடு சேர்ந்து கொடுத்துருப்பேன். ஏன்னா இந்த பின்கோடில் என்ன இருக்கோ அதுதான் அட்ரஸில் வரும். ஓகேங்களா? அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஸ்டேட் கோடு வந்து நீங்கள் ஸ்பெசிஃபை பண்ணிங்க, தமிழ்நாடுங்கிறத ஸ்பெசிஃபை பண்ணிங்க. அடுத்தது பின்கோடு இன்னொரு முறை போடுங்க. டெலிஃபோன் நம்பர் வந்து பார்த்திங்கன்னா எஸ்டிடி கோடோடு போடணுங்க. எஸ்டிடி கோடோட நீங்கள் டெலிஃபோன் நம்பர் போடணும். இந்த மாதிரி 8 டிஜிட் நம்பர். மொபைல் நம்பர் இருந்துச்சு அப்படின்னா மொபைல் நம்பர் போடுங்க. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஃபேக்ஸ் காலம் வேண்டாம், வேற மெயில் காலம் வந்து மெயில் டைப் பண்ணுங்கள். மெயில் ஐடி வந்து பார்த்திங்க அப்படின்னா பொதுவாக ஸ்மால் லெட்டரில் இருக்கும். உங்களுக்கு கண்ணு புரியணுங்கிறதுக்காக நான் வந்து கேபிட்டல் லெட்டரில் அடிக்கிறேன். ராஜா சீனிவாசன் 1972@gmail.com அப்படின்னு சொல்லிட்டு மெயில் ஐடி. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இந்த கம்பெனிக்கு வந்து வெப்சைட் அட்ரஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து வெப்சைட் போடுங்க. ஃபார் எக்ஸாம்பிள் www.naresh.com அப்படின்னு ஒரு வெப்சைட் அட்ரஸ் இருக்குன்னு வச்சுங்க. அப்போ அந்த வெப்சைட் அட்ரஸ் வந்து இந்த மாதிரி டைப் பண்ணுங்கள். ஃபினான்ஷியல் இயர் எப்போ ஆரம்பிக்குதுன்னா 1/4/2021. என்டர் கொடுத்து 4 வாட்டி என்டர் கேட்கும். என்டர் கொடுத்து சேவ் பண்ணுங்கள். ஸோ தட் இந்த மாதிரி நீங்கள் கம்பெனி கிரியேட் பண்ணுறது இந்த மாதிரி F11 ஃபியூச்சர்ஸ் வரும். இந்த மாதிரி உங்களுக்கு பெரிய ஸ்க்ரீனாக F11 வரலை அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுங்கள், F11ல போயிட்டு ப்ரெஸ் பண்ணி ஷோ ஆல் ஃபியூச்சர் எஸ் கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு பெரிய ஸ்க்ரீன் வரும். இதில் எதெல்லாம் எனேபிள் பண்ணிக்கலாம், எதெல்லாம் எனேபிள் பண்ண வேண்டாங்க. பொதுவாக வந்து ஃபியூச்சர் வந்து பார்த்தீங்கன்னாக்க 5 வகையான ஃபியூச்சர் இருக்குது. 1 அக்கௌண்டிங் ஃபியூச்சர், 2 இன்வென்ட்ரி ஃபியூச்சர், 3 டாக்ஸேஷன் ஃபியூச்சர், அப்புறம் ஆன்லைன் ஆக்சஸ், பேரோல், ஆதர்ஸ் அப்படின்னு இருக்குது. ஓகேங்களா? ஏன்னா எல்லாமே ஒரே ஸ்க்ரீனில் இருக்குது.
இப்போ அக்கௌண்டிங்கில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மெயின்டைன் அக்கௌண்ட்ஸ் ஒன்லி கண்டிப்பாக எஸ் இருக்கணுங்க. இது வந்து எஸ் இல்லைனா என்னாகும் அப்படின்னா, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மெயின்டைன் அக்கௌண்ட்ஸ் ஒன்லி எஸ் கொடுத்தீங்க அப்படி எஸ் கொடுக்காம நோ கொடுத்தீங்கன்னு வச்சுங்களேன், அப்போ என்னாகும்னா பில் வைஸ் டீட்டெயில் வராது, அதோடு இல்லாமல் பேலன்ஸ் ஷீட்டை எதுவுமே பார்க்க முடியாதுங்க. அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள், இந்த மாதிரி வரும் உங்களுக்கு. ஸோ F11ல F11 ப்ரெஸ் பண்ணி மெயின்டைன் அக்கௌண்ட்ஸ் டீட்டெயில் எஸ் கொடுத்தா தான் உங்களால் இப்போ பார்த்தீங்கன்னா கேட்வே ஆஃப் டேலியில் பேலன்ஸ் ஷீட்டு பிஎன்எல் எதுவுமே வரும். ஸோ தட் இந்த இடத்துல மெயின்டைன் பில் வைஸ் மெயின்டைன் அக்கௌண்ட்ஸ் வந்து எஸ் இருக்கணும். அடுத்தது பில் வைஸ் டீட்டெயில், இந்த பில் வைஸ் டீட்டெயில் வந்து எஸ் கொடுங்க. இது எதுக்காக அப்படின்னா நம்முடைய டெட்டாஸ்க்கு பில் வைஸ் எவ்வளோ பணம் வர வேண்டியிருக்கு, எவ்வளோ நாளாக பணம் வர வேண்டியிருக்கு அப்படிங்கிற அனாலிசிஸ் பண்ணுறதுக்காக இந்த பில் வைஸ் டீட்டெயில் எனேபிள் பண்ணுறோம். அதுக்கப்புறம் இன்வென்ட்ரி வந்து எனேபிள் பண்ணிங்க, மெயின்டைன் இன்வென்ட்ரி வந்து எஸ் கொடுங்க. இன்டகிரேட் அக்கௌண்ட்ஸ் வந்து இன்வென்ட்ரி வித் நோ கொடுப்போம். ஏன் அப்படின்னா வவுச்சர் டைப்பில் நம்ம வந்து ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணணும், அதுக்காக இன்வென்ட்ரி வந்து எனேபிள் பண்ணி வச்சுருக்கோம், அவ்வளோதாங்க. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா டாக்ஸேஷனில் ஜிஎஸ்டியை மாத்திரம் ஆட் பண்ணுங்க போதுமானது. ஜிஎஸ்டி மாத்திரம் ஆட் பண்ணி இந்த இடத்துல நரேஷ் அன்கோடைய ஜிஎஸ்டி நம்பர் கொடுங்க. நரேஷ் அன்கோடைய ஜிஎஸ்டி நம்பர் இங்கே நான் கொடுத்து வச்சுருக்கேன் உங்களுக்கு, இல்லைங்களா? நரேஷ் அன்கோடைய ஜிஎஸ்டி நம்பர் இருக்குது. இந்த நரேஷ் அன்கோடைய ஜிஎஸ்டி நம்பரை அங்கேருந்து கண்ட்ரோல் சி போட்டு காப்பி பண்ணி ஆல்ட் வி கொடுத்து பேஸ்ட் பண்ணுங்கள். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா பீரியாடிசிட்டி ஆஃப் ஜிஎஸ்டிஆர் 1, இது மந்த்லியா குவார்டர்லியான்னு கேட்கும், மந்த்லி அப்படின்னு சொல்லி நீங்கள் சேவ் பண்ணுங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா வேறு எதுவும் கொடுக்க வேண்டாம், என்டர் 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 கொடுங்க, என்டர் என்டர் கொடுங்க, என்டர் என்டர் கொடுங்க. த்ரெஷ்ஹோல்டு லிமிட் இந்த இடத்துல 50,000ங்கிறது 1,00,000 நாட்டுங்க, ஓகேங்களா? நமக்கு தேவையில்லை இருந்தாலும் இருக்கட்டும், ஓகேங்களா? என்டர் என்டர் கொடுத்து சேவ் பண்ணிங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் F11 ஃபியூச்சரை முதல்ல நீங்கள் வந்து என்ன படிக்கணும், சேவ் பண்ணிக்கணும். F11 ஃபியூச்சர் என்னென்ன ஆட் பண்ணணும் இன்னொரு வாட்டி சொல்கிறேன் பாருங்கள். மெயின்டைன் அக்கௌண்ட்ஸ் ஒன்லி எஸ், பில் வைஸ் லீடர் எஸ், மெயின்டைன் இன்வென்ட்ரி எஸ், ஜிஎஸ்டி எஸ், ஓகேங்களா? கொடுத்து நீங்கள் அந்த இன்ஃபர்மேஷன் ப்ரொவைட் பண்ணுங்கள். இப்போ ஓவர். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டெப்பு நான் போட்டிருக்கேன், ஒவ்வொரு ஸ்டெப்பாக நம்ம முடிச்சுட்டே வருவோம். இப்போ கம்பெனி கிரியேட் பண்ணணும், கிரியேட் பண்ணியாச்சுங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதில் இருக்கிறது எல்லாமே ஒரு நிமிஷம்ங்க, பெருசாக தெரியணும் என்ன போடுறோம் அப்படிங்கிறது உங்களுக்கு பெருசாக தெரியணும். அதனால் நான் வந்து என்ன பண்ணுறேன், பெருசாக டைப் பண்ணுறேங்க. இப்போ நான் என்னென்ன முடிச்சிருக்கோமோ அதை வந்து நம்ம அப்படியே ஓகே போடுறோங்க. கம்பெனி கிரியேட் பண்ணிட்டோமா, கிரியேட் பண்ணிட்டோம். எஃப்லோன் ஃபியூச்சர் எனபிள் பண்ணணுமா, எனபிள் பண்ணியாச்சுங்க. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஓப்பனிங் பேலன்ஸ் கிரியேட் பண்ணணும். மூணாவதாக வந்து பார்த்திங்க அப்படின்னா ஓப்பனிங் பேலன்ஸ் கிரியேட் பண்ணணும். இந்த கம்பெனியில் ஓப்பனிங் பேலன்ஸ் இங்கே நம்ம கொடுத்துருக்கோம். கிரியேட் த ஃபாலோயிங் ஓப்பனிங் பேலன்ஸ் ஃப்ரம் த ட்ரையல் பேலன்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்கோம். இந்த ஓப்பனிங் பேலன்ஸ் எதில் போடலாம் அப்படின்னாக்க, நீங்கள் வந்து ஓப்பனிங் பேலன்ஸை வந்து மல்டி லெஜரில் போடுங்க, ஓகேங்களா? முதல்ல ஆல்டர் பண்ண வேண்டிய லெஜர்ஸ்லாம் கிரியேட் பண்ணிவிடுங்க. ஆல்டர் பண்ண வேண்டிய லெஜர்ஸ்லாம் என்னென்ன, இந்தியன் பேங்க் வந்து பார்த்திங்கன்னா கிரியேட் பண்ணணும் சிங்கிள் லெஜரில், கேஷ் அக்கௌண்ட்டு ஆல்டர் பண்ணணும். இந்த ரெண்டு லெஜரையும் முதல்ல நம்ம ஃபினிஷ் பண்ணுவோம். முதல்ல வந்து ஆல்டர் பண்ண வேண்டிய லெஜரும் பண்ணிவிடுவோம், ஓகேங்களா? ஃபஸ்ட்டு வந்து கேஷ் புக்கு, கேஷ் லெஜர் எப்படி கிரியேட் பண்ணுறோம் அப்படின்னா கேட்வே ஆஃப் டேலியில் போய்ட்டு ஆல்டரில் போய்ட்டு இங்கே லெட்ஜரை செலக்ட் பண்ணுங்கள். லெட்ஜரை செலக்ட் பண்ணி கேஷை செலக்ட் பண்ணி என்ட்ரு என்ட்ரு கொடுத்துட்டே வந்து இங்கே ஓப்பனிங் பேலன்ஸ் அப்படின்னு கேட்குறது இல்லை, இந்த ஓப்பனிங் பேலன்ஸ்ன்னு கேட்குற இடத்துல கேஷ்னுடைய ஓப்பனிங் பேலன்ஸ் எவ்வளோ இருக்கு பாருங்க, 41,760, அதை வந்து இங்கே போடுங்க, 41,760. அடுத்தது டெபிட் பேலன்ஸ், இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா டெபிட் பேலன்ஸு என்ட்ரு என்ட்ரு கொடுத்து சேவ் பண்ணுங்கள், ஓகேங்களா? இது வந்து ஆல்டர் பண்ண வேண்டியது. அடுத்தது சிங்கிள் லெட்ஜரில் க்ரியேட் பண்ண வேண்டிய லெட்ஜர் ஒன்று இருக்குங்க, சிங்கிளில் க்ரியேட் பண்ண வேண்டிய ஒரு லெட்ஜர் இருக்குது. இப்போ வந்து நீங்கள் எது ஒர்க் பண்ணுறீங்களோ அந்த டேலியையும், அடுத்தது எக்ஸல் ஃபைல் நீங்கள் எது ஒர்க் பண்ணுறீங்களோ அதில் ஒரு கிளிக்கு, திரும்பவும் டேலி மேலே ஒரு கிளிக்கு, இந்த மாதிரி வச்சுக்கிட்டு நீங்கள் கீபோர்டில் ஆல்ட்டு பட்டனை கையில் எடுத்துக்கிட்டு டேப் பட்டனை எடுத்துருங்க. ஆல்ட்டு டேப் ஆல்ட்டு டேப் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு மாறி மாறி இந்த ரெண்டு ஃபைலை தவிர பாக்கி எவ்வளோ ஃபைல் ஓப்பனில் இருக்கும், இப்போ நிறைய ஃபைல் இங்கே பாருங்கள் ஓப்பனில் இருக்குது, எவ்வளோ ஃபைல் ஓப்பனில் இருந்தாலும் அந்த ரெண்டுக்குள்ளே நேவிகேட் ஆகும், ஓகேங்களா? ஸோ தட் அதுக்காக பண்ணுறோம். அடுத்தது இந்தியன் பேங்க், இந்தியன் பேங்க்னு ஒரு லெட்ஜர் க்ரியேட் பண்ணுங்க, இந்தியன் பேங்க்னு ஒரு லெட்ஜர் க்ரியேட் பண்ணுங்கள். அதுக்கு அக்கௌண்ட் நம்பர், நம்ம என்ன அக்கௌண்ட் நம்பர் கொடுத்துருக்கோமோ அந்த அக்கௌண்ட் நம்பரை வச்சு இந்தியன் பேங்க் அப்படின்னு ஒரு லெட்ஜர் க்ரியேட் பண்ணுங்கள். இந்தியன் பேங்க்கு அண்டர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து எது கீழே வரும் அப்படின்னா பேங்க்கு அப்படிங்கிறது கீழே வரும், இது வந்து எது கீழே வரும், பேங்க்கு கீழே வரும். அக்கௌண்ட் நம்பர் அங்கே கண்ட்ரோல் சி போட்டு காப்பி பண்ணிடுவோம் இல்லையா, அந்த காப்பி பண்ணின அக்கௌண்ட் நம்பரை இங்கே வந்து பேஸ்ட் பண்ணிவிடுங்க. ஐஎஃப்எஸ்சி கோடு, ஐஎஃப்எஸ்சி கோடு வந்து பார்த்திங்கன்னா ஐடி ஐபி, எப்போதுமே 5வது கேரக்டர் வந்து ஜைபருங்க. அதுக்கப்புறம் இன்னொரு 3 சைபர் போடுங்க, C017, இதுதான் வந்து ஐஎஃப்எஸ்சி கோடுன்னு நினைக்கிறேன், ஓகேங்களா?
அடுத்தது ஷிஃப்ட் கோடு கிடையாது, பேங்க் நேம் வராது, பிரான்ச் வந்து சேட்பட் அப்படின்னு போட்டுருங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா சேட்பட் பிரான்ச், ஓகேங்களா. அடுத்தது செட் ஆர்டர் செக் புக் நம்பர். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பேமெண்ட் பண்ண போகிறோம், பேமெண்ட் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் நம்பர் எண்டு நம்பர் கொடுத்துட்டீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த செக் நம்பர் வந்து இங்கே பிரிண்ட் ஆகும். நம்ம என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்னா 120 101 120 200 வரைக்கும் 100 செக் நம்பர் நம்ம வந்து இந்த பேங்க் புக்கில் வாங்கி வச்சுருக்கோம் அப்படின்னு வச்சுங்க. அப்போ இந்த புக்கு நமக்கு அலாட் பண்ணிட்டாங்க, ஓகேங்களா. இந்த புக்கு நமக்கு செக் புக்கு அலாட் பண்ணிட்டாங்க. நேராக வாங்க இந்தியன் பேங்க்கோடைய பேலன்ஸு, இந்தியன் பேங்க் பேலன்ஸ், இந்தியன் பேங்கோட பேலன்ஸ் எடுத்து போடுங்க. இந்தியன் பேங்க் பேலன்ஸ் எடுத்து இப்போ சிங்கிள் லெட்ஜரில் நம்ம பண்ண வேண்டியது பண்ணியாச்சுங்க. இதுக்கப்புறம் மல்டிபிள் லெட்ஜரில் கிரியேட் பண்ணணும். இதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா மல்டிபிள் லெட்ஜர் கிரியேட் பண்ணணும். மல்டிபிள் லெட்ஜர் எப்படி கிரியேட் பண்ணணும் அப்படின்னா கேட்வே ஆஃப் டாலி, அங்கே வந்து சார்ட் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் வாங்க, லெட்ஜரை செலக்ட் பண்ணுங்கள். லெட்ஜரை செலக்ட் பண்ணிவிட்டு மல்டி மாஸ்டர் அப்படின்னு இருக்கும், மல்டி மாஸ்டர் அப்படின்னு இருக்கும், அந்த மல்டி மாஸ்டரில் மல்டி கிரியேட் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணுங்க. மல்டி கிரியேட் செலக்ட் பண்ணிட்டு ஆல் ஐட்டம் அப்படின்னு போடுங்க. ஆல் ஐட்டம் அப்படின்னு செலக்ட் பண்ணுங்கள், ஓகேங்களா. ஆல் ஐட்டம்ங்கிறத செலக்ட் பண்ணுங்கள், ஆல் ஐட்டம்ங்கிறத செலக்ட் பண்ணுங்கள், என்டர் கொடுங்க. இப்போ ஒவ்வொரு லெட்ஜராக நம்ம இப்போ வந்து கிரியேட் பண்ணிட்டே இருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நரேஷ் கேபிட்டல், நரேஷ் கேபிட்டல், நரேஷ் கேபிட்டல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எது கீழே வரும் அப்படின்னா கேபிட்டல் அக்கௌண்ட் அப்படிங்கிறது கீழே வரும். எவ்வளோ அமௌண்ட்டு அப்படின்னா 696,000. இந்த மாதிரி நீங்கள் ஒவ்வொரு ஓப்பனிங் பேலன்ஸாக நீங்கள் கிரியேட் பண்ணணும், ஓகேங்களா. அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்துமதி கம்ப்யூட்டர், அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்துமதி கம்ப்யூட்டர். இப்போ இந்துமதி கம்ப்யூட்டர் அப்படிங்கிற பேரை கண்ட்ரோல் சி போட்டு காப்பி பண்ணுங்கள். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இந்துமதி கம்ப்யூட்டர் வந்து எது கீழே வரும் அப்படின்னா சன்ரி கிரெடிட்டார் அப்படிங்கிறது கீழே வரும். இதுக்கு பில்வேஸ் டீட்டல் ஒன்றும் கிடையாது, சும்மா வச்சுக்கோ அப்படியே போட்டு என்ட்ரி பண்ணிவிடுங்க. பில்வேஸ் டீட்டல் வேண்டாம், இந்த மாதிரி கேட்டதுன்னா என்ட்ரு என்ட்ரு கொடுத்து சேவ் பண்ணுங்கள். அல்லது தெரியல அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் என்ன பண்ணலாம், இதை வந்து ஆன் அக்கௌண்ட்டில் போட்டுடலாம். ஒன்றுமே கொடுக்கல அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக என்னாகும், ஆன் அக்கௌண்ட்டில் வந்து விழுந்துடும். ஸோ நீங்கள் பேமெண்ட் பண்ணும்போது ஆன் அக்கௌண்ட்டில் நீங்கள் கொடுக்குறீங்க. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா சியூபி லோன், சியூபி லோன் வந்து பார்த்திங்கன்னா எதுக்கு வரும் அப்படின்னா அண்டர் வந்து லோன்ஸ் லயபிலிட்டி அப்படிங்கிறது கீழே வரும். அதோடைய அமௌண்ட் வந்து பார்த்திங்கன்னா 1,91,400, ஓகேங்களா. ஸோ அதை போடுங்க. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இந்தியன் பேங்க்கு ஓடி அக்கௌண்ட், இந்தியன் பேங்க்கு ஓடி அக்கௌண்ட்டு. ஓடி அக்கௌண்ட் எது கீழே வரும்னா பேங்க் ஓடி அக்கௌண்ட் கீழே வரும். அதோடைய அமௌண்ட்டை தூக்கி போட்டு இது வந்து என்ன பேலன்ஸ் அப்படின்னா கிரெடிட் பேலன்ஸுங்க, இது வந்து கிரெடிட் பேலன்ஸ், அதை என்ட்ரி பண்ணிங்க. அடுத்தது லேண்ட் அண்ட் பில்டிங், லேண்ட் அண்ட் பில்டிங் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபிக்ஸட் அசட்ஸ், லேண்ட் அண்ட் பில்டிங் பார்த்திங்க அப்படின்னா எது கீழே வரும் அப்படின்னா ஃபிக்ஸட் அசட்ஸ் அப்படிங்கிறது கீழே வரணும். அதோடைய அமௌண்ட்டை தூக்கி போடுங்க, இந்த மாதிரி அதோடய அமௌண்ட்டை இந்த மாதிரி தூக்கி போடுங்க. அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா போஸ்ட் ஆஃபீஸ், போஸ்ட் ஆஃபீஸுங்கிறது பார்த்திங்கன்னா என்னை பொறுத்தவரை இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது கீழே நீங்கள் போட்டுக்கலாம், இன்வெஸ்ட்மெண்ட் கீழே போட்டுக்கலாம். அதனுடைய அமௌண்ட்டை தூக்கி அதே மாதிரி போஸ்ட் ஆஃபீஸோடைய அமௌண்ட்டை தூக்கி போட்டுங்க. அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா ரெண்டல் அட்வான்ஸுன்றது, ரெண்டல் அட்வான்ஸுங்கிறது என்னென்னா ஒரு கடையை வாடகை எடுக்கிறோம், அந்த வாடகைக்காக நம்ம கொடுத்துருக்குற அட்வான்ஸ். இது வந்து பார்த்திங்கன்னா லோன்ஸ் அண்ட் அட்வான்ஸஸில் போடக்கூடாது, அட்வான்ஸுன்னு வந்திருக்கிறதுனால லோன்ஸ் அண்ட் அட்வான்ஸில் போடக்கூடாது. இது வந்து டெபாசிட்டில் போடணும், ஏன்னா உங்கள் ரெண்டல் அட்வான்ஸ் வந்து எப்போ திருப்பி கொடுப்பாங்க அப்படின்னா உனக்கு எப்போ நீ காலி பண்ணுறியோ அப்போ தான் கொடுப்பாங்க. ஸோ வந்து நீ காலி பண்ணினா தான் வரும், இல்லைனா வராது, ஓகேங்களா. அப்போ நீ அது வந்து டெபாசிட் கீழே போடுறது தான் வந்து அது பொருத்தமான ஒன்றுங்க, ஓகேவா. ரெண்டல் அட்வான்ஸை டெபாசிட் கீழே போடுறது தான் உங்களுக்கு பொருத்தம், என்ட்ரு என்ட்ரு கொடுங்க. அடுத்தது ஃபிக்ஸட் டெபாசிட், இந்த ஃபிக்ஸட் டெபாசிட் அப்படிங்கிறது எது கீழே வரும் அப்படின்னா அதுவும் டெபாசிட் அப்படிங்கிறது கீழே நீங்கள் போட்டுக்கலாம். எவ்வளோ அமௌண்ட்டு அப்படின்னா 1,39,200, 1,39,200 ஃபிக்ஸட் டெபாசிட். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா கேஷ் ஆர்டர் பண்ணணும், பேங்க் ஆர்டர் பண்ணணும், அதுக்கப்புறம் சன்ரி டேட்டாஸ் கொடுக்கணும். இப்போ கண்ட்ரோல் ஏ கொடுத்து சேவ் பண்ணிவிடுங்க. சேவ் பண்ணிவிட்டு சன்ரி டேட்டாஸ் வந்து பார்த்திங்கன்னா நிறைய இருக்குங்க, இந்த மாதிரி பில்வைஸ் டீட்டெயில் நிறைய இருக்குது. ஸோ சன்ரி டேட்டாஸ் நீங்கள் டோட்டல் போட்டுட்டீங்க அப்படின்னா போட்டு முடிச்சதுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஓப்பனிங் பேலன்ஸ் வந்து டேலி ஆகணுங்க, ஓகேங்களா. அப்போ வந்து சன்ரி டேட்டாஸ் நிறைய இருக்கிறனால என்ன பண்ணுவோம், அது தனி குரூப்பாக க்ரியேட் பண்ணிக்கணும். இது போட்டு சேவ் பண்ணுறீங்கள, இங்கே இருந்தபடியே ஆல்ட் ஹெச் போட்டு மல்டி கிரியேட்டில் போயிட்டு இங்கே ஆல் ஐட்டம் அப்படிங்கிறது இருக்கு இல்லையா, இந்த இடத்துல ஆல் ஐட்டம் அப்படிங்கிறதுக்கு பதிலாக நீங்கள் என்ன பண்ணுங்கள், சன்ரி டேட்டாஸ் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணுங்கள். சன்ரி டேட்டாஸ்ங்கிறத செலக்ட் பண்ணி இப்போ வந்து போடுங்க. இப்போ ஆதி மூலம் மன்கோ அப்படின்னு போட்டு
அமௌண்ட்டை போட்டுட்டு, இந்த அமௌண்ட்டை போட்டுட்டீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்தீங்க அப்படின்னா அமௌண்ட்டை போடுங்க. அமௌண்ட்டை போட்டுட்டு இந்த பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா உடனே வந்து உங்களுக்கு டே இது கேட்கும் இல்லைங்களா. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா டேட்டு கேட்கும். டேட்டு வந்து பார்த்தீங்கன்னா 2/4/2019 அப்படின்னு போடுங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா டேட்டில் வந்து 2/4/2019 கேட்கும். ரெஃபரன்ஸில் வந்து 252 கேட்கும். இங்கே வந்து டியூ டேட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒன்றும் இல்லை, ஒரு 30 days அப்படின்னு போடுங்க போதும் ஓகேங்களா. அந்த மாதிரி போட்டு என்ட்ரு என்ட்ரு கொடுங்க. அதே மாதிரி ஒவ்வொரு பார்ட்டிக்கும் நீங்கள் வந்து கிரியேட் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் ஆசிமா என்டர்பிரைசஸ்ன்னு போட்டு இந்த அமௌண்ட் இருக்கு இல்லையா, இந்த அமௌண்ட்டை வந்து நீங்கள் பேஸ் பண்ணுங்கள். பேஸ் பண்ணிவிட்டு ஒரு பேக் ஸ்பேஸ் அடித்து என்ட்ரு கொடுங்க, டெபிட் பேலன்ஸ் வரும். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய டேட் வந்து 2/4/2019, இன்வாய்ஸ் நம்பர் வந்து 258, 30 கிரெடிட்டு அப்படிங்கிறத கொடுத்து என்ட்ரி பண்ணுங்கள். அடுத்தது மூணாவதாக வந்து பார்த்தீங்கன்னா ப்ரூனோ அப்படிங்கிற இண்டிவிஜுவல் ப்ரூனோ, அவங்களும் வந்து எதுக்காகனா சண்டே டேட்டாஸ் கீழே வராங்க. அமௌண்ட்டை காப்பி பண்ணுங்கள், அமௌண்ட்டை காப்பி பண்ணி என்ட்ரு பண்ணுங்கள். இந்த மாதிரி பண்ணும்போது உங்களுக்கு டேட் கேட்கும், 1/5/2019 அப்படின்னு கொடுங்க. நீங்கள் வெறும் 1/5 அப்படின்னு போட்டிங்கன்னா என்ன ஆகும் அப்படின்னா 2021 கம்பெனி ஆரம்பிச்சிருக்கிறதுனால 2020 அப்படின்னு எடுத்துக்கோம். 1/5/19 அப்படின்னா என்ன பண்ணணும்னா பேக் போயிட்டு 1/5/2019 நீங்கள் டைப் பண்ணணும். அடுத்தது நேம் அப்படிங்கிற இடத்துல நீங்கள் பில் நம்பர் கொடுக்கணும், 30 கிரெடிட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா இந்த அமௌண்ட்டு என்ட்ரி ஆகிடும். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அடுத்தது திவ்யா ஏஜென்சி அப்படின்னு ஒரு கம்பெனி, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா திவ்யா ஏஜென்சி அப்படிங்கிற கம்பெனி. திவ்யா ஏஜென்சிக்கு வந்து எவ்வளோ அமௌண்ட்டு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னாக்கா இங்கே 2,02,542 இந்த அமௌண்ட்டை போட்டு என்ட்ரி போடுங்க, டெபிட் பேலன்ஸ் வரும். போட்டோன்னு என்ன பண்ணோம், இது 1/5/2019 அப்படின்னு என்ட்ரி பண்ணி அதனுடைய பில் நம்பர் 315 அப்படின்னு என்ட்ரி பண்ணுங்கள். இங்கே வந்து டியூ டேட்டில் வந்து 30 days அப்படின்னு போடுங்க ஓகேங்களா. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஃபாத்திமா அசோசியேட்ஸ் அப்படின்னு ஒரு டேட்டா இருக்கு. ஃபாத்திமா அசோசியேட்ஸ்னு ஒரு டேட்டாரு, அவர் வந்து பார்த்தீங்கன்னா 1,88,275 தரணும். அந்த அமௌண்ட்டை காப்பி பண்ணி அப்படியே போட்டுட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்னைக்கு டேட்டில் 1/5/2019 அவருடைய பில் நம்பர் 318 அப்படின்னு போட்டு 30 days கிரெடிட் போட்டு என்ட்ரு கொடுங்க. எதுக்காக 30 days கிரெடிட் கொடுக்கணும், அதுக்கு மேலே கொடுக்க முடியாது நம்மளால், அதனால வந்து நம்ம கொடுக்குறோம் ஓகேங்களா. கார்த்திக் அன்கோன்னு சொல்லிட்டு அடுத்த பேர், அடுத்த பேர் அமௌண்ட்டை காப்பி பண்ணிங்க, அமௌண்ட்டை காப்பி பண்ணி என்ட்ரி போடுங்க. என்ட்ரி போட்டுட்டு டெபிட் பேலன்ஸ் போட்டு இங்கே வந்து அந்த அவருடைய டேட்டு 2/5/2019 போட்டு பில் நம்பர் வந்து 340 கிரெடிட் இது மாதிரி என்ட்ரி பண்ணுங்கள். அடுத்தது ஞானா இண்டஸ்ட்ரீஸ், ஞானா இண்டஸ்ட்ரீஸ்னு போட்டு அதோடைய அமௌண்ட்டை காப்பி பண்ணி போடுங்க. ஞானா இண்டஸ்ட்ரீஸ் அமௌண்ட்டை காப்பி பண்ணி போடுங்க, என்ட்ரு கொடுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்து டேட் வந்து 2/5/2019 348 இன்வாய்ஸ் நம்பர் வந்து 348 30 days கிரெடிட் கொடுத்து என்ட்ரு கொடுத்து சேவ் பண்ணுங்கள் ஓகேவா. அடுத்தது கார்த்திக் ஏஜென்சிஸ், கார்த்திக் ஏஜென்சிஸோட அமௌண்ட் எவ்வளவு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா என்ட்ரி பண்ணுங்கள். என்ட்ரி பண்ணிவிட்டு டேட் ஃபீல்டு போய் என்ட்ரி பண்ணிவிட்டு 1/4/2018 போடுங்க. இது ரொம்ப நாளாக பணம் தராமல் இருக்காரு மனுஷன். 1/4/2018 போட்டு இன்வாய்ஸ் நம்பர் 118 போட்டு 30 days கிரெடிட் போட்டு இதை சேவ் பண்ணுங்கள். சேவ் பண்ணிவிட்டு அடுத்தது கார்த்திகேயன் இண்டஸ்ட்ரீஸ், இது வந்து பார்த்திங்க அப்படின்னா கார்த்திகேயன் இண்டு அப்படின்னா கார்த்திகேயன் இண்டஸ்ட்ரீஸ்னு அர்த்தம். அண்டர் சண்டி டேட்டார் போடுங்க, இவருடைய அமௌண்ட்டு தர வேண்டிய அமௌண்ட் இருக்கு இல்லையா, இதை வந்து இப்படி கண்ட்ரோல் பி போட்டு பேஸ் போடுங்க. இது வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ஆன் அக்கௌண்ட்டில் வைக்கணும். ஆன் அக்கௌண்ட் நீங்கள் ஒன்றும் இல்லை, என்ட்ரி மட்டுமே என்ட்ரி போட்டாலே போதும், ஆட்டோமேட்டிக்காக இது ஆன் அக்கௌண்ட்டில் தான் வரும். இதுக்கு வந்து வாங்கும்போது ஆன் அக்கௌண்ட்டாக இருந்தால் எப்படிங்கிறது நான் உங்களுக்கு சொல்கிறேன் இல்லை. அடுத்தது மிருதுளா அன்கோ, இதுவும் வந்து அமௌண்ட்டை மாத்திரம் தான் என்ட்ரி பண்ணணும். ஆன் அக்கௌண்ட்டுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எதுவும் கொடுக்க வேண்டாம், அமௌண்ட்டை மாத்திரம் என்ட்ரி பண்ணிவிட்டு என்ட்ரு என்ட்ரு கொடுத்து அப்படியே என்ட்ரு என்ட்ரு கொடுத்து சேவ் பண்ணுங்கள். ஸோ தட் ஒரு 4 வந்து ஆன் அக்கௌண்ட் நம்ம கொடுத்துருப்போம். மோனோலிஸாக இருக்குன்னா ஆன் அக்கௌண்ட்னா அந்த ஆன் அக்கௌண்ட் அமௌண்ட்டை மாத்திரம் அப்படியே கண்ட்ரோல் சி போட்டு காப்பி பண்ணி கண்ட்ரோல் வி போட்டு பேஸ்ட் பண்ணி என்டர் என்டர் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்துடுங்க. அதே மாதிரி முகேஷ் அன்கோ, முகேஷ் அன்கோவுடைய போடுங்க, போட்டுட்டு முகேஷ் அன்கோவுடைய அமௌண்ட்டை காப்பி பண்ணுங்கள். காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிவிட்டு டெட்டார் கொடுத்து அப்படியே என்டர் என்டர் கொடுங்க. இல்லை ஆன் அக்கௌண்ட் அப்படின்றதுன்னா அந்த மாதிரி தான் பண்ணணும். பவி அசோசியேட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கண்ட்ரோல் சி போட்டு காப்பி பண்ணி கண்ட்ரோல் வி போட்டு பேஸ்ட் பண்ணுங்கள். பேஸ்ட் பண்ணி என்ட்ரி என்ட்ரி கொடுங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பிரியா அசோசியேட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பில்வைஸ் டீடைல் இருக்குங்க. ஒரு சில கஸ்டமருக்கு பில்வைஸ் டீடைல் இல்லை, ஒரு சில கஸ்டமருக்கு பில்வைஸ் டீடைல் இருக்கு. பில்வைஸ் டீடைல் இருந்தால் என்ட்ரி பண்ணுங்கள், இல்லைன்னா ஆன் அக்கௌண்ட்டில் போடுங்க.
இப்போ இவங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா பில் நம்பர் 14/2018 இப்போ எஸ்கேப் கொடுத்து 14/18 1/4/2018 இவருடைய பில் டீட்டெயில் பார்த்தீங்க அப்படின்னா 117 அப்படிங்கிறது பில் டேட்டு 30 கிரெடிட் போட்டிங்க அப்படின்னா இவரோட தான் என்ட்ரி பண்ணிக்காங்க. அந்த மாதிரி பில் வைஸ் டீட்டெயில் இருந்தால் என்ட்ரி பண்ணிக்கிங்க, பில் வைஸ் டீட்டெயில் இருந்தால் என்ட்ரி பண்ணிக்கோங்க. இப்போ ராஜலட்சுமி என்டர்பிரைசஸ் அப்படின்னு ஒன்று இருக்குது, அதோடைய அமௌண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 217,490 நினைக்கிறேன். இதுக்கு வந்து பில் டேட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பில் டேட் வந்து 2/9 பில் டேட் வந்து 2/9/2019 அதனுடைய இன்வாய்ஸ் நம்பர் வந்து 458 30 கிரெடிட் கொடுத்துருக்கோம். ஆனால் 2 ஆயிடுச்சுங்க இன்னும் இந்த பார்ட்டிக்கு பணம் தரவே இல்லைங்க, அதாங்க கொடுமை. ராஜலட்சுமி ஏஜென்சிஸ் இன்னொரு 4 இருக்குங்க, கொஞ்சம் கஷ்டப்பட்டு போட்டுடலாம். ரமேஷ் ஏஜென்சி அப்படின்னு ஒரு டெட்டார், இவர் வந்து 220,30 தர வேண்டியிருக்குங்க ஓகேங்களா. அதுக்கு பிரேக்கப் இருக்கா அப்படின்னு பார்த்தா இருக்குங்க. 2/9/2019 இன்வாய்ஸ் நம்பர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 459 அந்த 459 இங்கே போட்டுக்கணும். அடுத்தது வந்து டேட் வந்து பார்த்தீங்கன்னா 30/4/2020 இதுதான் வந்து டியூ டேட் இல்லைங்களா. 30 நாள் கிரெடிட்டு என்ட்ரு கொடுங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ரமேஷ் காக்கு முடிஞ்சிச்சு. அடுத்தது வேகா என்டர்பிரைசஸ் பொண்ணு, வேகா என்டர்பிரைசஸ் அதோட அமௌண்ட்டை தூக்கி போடுங்க, அதோட அமௌண்ட்டை தூக்கி டேட்டாவில் போடுங்க. வேகா என்டர்பிரைசஸோட அமௌண்ட்டை தூக்கி டேட்டாவில் போட்டு ரேகா என்டர்பிரைசஸை என்ட்ரு கொடுத்து க்ளோஸ் பண்ணுங்க. ஏன்னா அது ஆன் அக்கௌண்ட்டு தான் இருக்குது, இல்லை ரேகா என்டர்பிரைசஸ்க்கு அமௌண்ட்டு இருக்குது, பிரேக்கப் இருக்குது. பிரேக்கப் இருக்குன்னா பேக்கில் போங்க, ஒரு என்ட்ரி கொடுங்க. என்ட்ரி கொடுத்துட்டு பிரேக்கப் வந்து பார்த்தீங்கன்னா 2/4/2018 அதோடைய நேம் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நேம் வந்து ரேகா என்டர்பிரைசஸ் நேம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரேகா என்டர்பிரைசஸ். இன்வாய்ஸ் நம்பர் 2/4/2018 பில் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா 115 போட்டு இது வரைக்கும் போட்டு சேவ் பண்ணுங்க. இன்னும் என்ன இருக்குது பாருங்கள், இன்னும் ஒரு சந்தியா 3 இருக்குது. திரும்பவும் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆல்ட் ஹெச் போட்டு மல்டி கிரியேட்டில் சந்தி டெட்டார்னு போட்டு அந்த 3 சேவ் பண்ணுங்க. இன்னொரு 3 இருக்குது ஓகேங்களா. இந்த மாதிரி நான் வந்து நிறைய போடும்போது நம்ம கை தவறுலாம் எஸ்கேப் பண்ணிவிடுவோம், அதனால் எனக்கு தெரிஞ்சு ஒரு 5 சேவ் பண்ணுங்கள். ஒரு 5 என்ட்ரி பண்ணுங்கள், சேவ் பண்ணுங்கள். 5 என்ட்ரி பண்ணுங்கள், சேவ் பண்ணுங்கள். அதே மாதிரி உங்களுக்கு பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லாயிருக்குங்க ஓகேவா. இன்னும் என்ன இருக்குது, 3 இருக்குது. சந்தியா அன்கோ அப்படின்னு ஒரு லெஜர், சந்தியா அன்கோ வந்து தர வேண்டிய அமௌண்ட்டுக்கு பில் வேஸ்ட் டீட்டெயில் இல்லாததுனால நம்ம என்ன பண்ணுறோம், ஆன் அக்கௌண்ட் என்ட்ரு கொடுத்து ஆன் அக்கௌண்ட் அப்படின்னு போட்டுருக்கோம். அடுத்தது ஷர்மிளா அன்கோங்க, ஷர்மிளா அக்கௌண்ட்டுக்கும் வந்து பிரேக்கப் இல்லை, அதனால் அமௌண்ட்டை என்ட்ரி பண்ணிவிட்டு ஆன் அக்கௌண்ட்டில் போட்டு வேண்டியது தான், வேறு வழி இல்லை. ஷர்மிளா. அடுத்தது சிவா என்டர்பிரைசஸ், சிவா என்டர்பிரைசஸ் சிவா என்டர்பிரைசஸோட அமௌண்ட்டை போட்டுக்காங்க. போட்டு இந்த மாதிரி நீங்கள் போட்டு முடிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு ஆன் அக்கௌண்ட் போட்டு என்ட்ரி பண்ணி முடிச்சிட்டிங்கன்னா இப்போ போய் நீங்கள் ஓப்பனிங் பேலன்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓப்பனிங் பேலன்ஸு பக்கவாக டிஃபரன்ஸ் இன் ஓப்பனிங் பேலன்ஸ் இல்லாமல் டேலி ஆகிருப்பீங்க. டிஃபரன்ஸ் இன் ஓப்பனிங் பேலன்ஸ் இந்த பக்கமும் அந்த பக்கமும் இருக்கக்கூடாது, அந்த மாதிரி இல்லாமல் இருந்துச்சுன்னா உங்களுக்கு டேட்டார் வந்து டேலி ஆகிடும். பேலன்ஸ் ஷீட் வந்து பார்த்தீங்கன்னா 68,819 இதுவும் வந்து டேலி ஆகிடும். இங்கே பார்த்தீங்கன்னா இந்த அமௌண்ட் வந்தாச்சு ரைட்டுங்களா. இப்போ வந்து டெட்டாஸ் போடணும் அப்படின்னாக்கா இங்கே வந்து சண்டி டெட்டாஸ்ன்னு இருக்குல்ல, அதை தடையில் ஒரு தட்டு இருந்தீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு யார்கிட்டேருந்து எவ்வளோ பணம் வர வேண்டியிருக்கு அப்படிங்கிற லிஸ்ட் வந்து அது உங்களுக்கு காட்டுங்க. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2nd இதை வந்து நம்ம முடிச்சிட்டோம் ஓகேங்களா. இப்போ நம்ம இதை முடிச்சாச்சு, முடிச்சாச்சுன்னு உடனே இப்போ ஓப்பனிங் பேலன்ஸ் வந்து நம்ம போட்டு முடிச்சாச்சு, அதனால் இது ஓகே கொடுங்க. அடுத்தது ஜிஎஸ்டி லெட்ஜர் வந்து கிரியேட் பண்ணுங்க, ஜிஎஸ்டி லெட்ஜர் வந்து நம்ம கிரியேட் பண்ணணும், ஆல்டர் பண்ணக்கூடாது. இந்த இடத்துல வந்து கிரியேட் ஜிஎஸ்டி லெட்ஜர் அப்படின்னு இருக்கணும். ஸோ வந்து கிரியேட் த ஜிஎஸ்டி லெட்ஜர் அப்படின்னு போடுறேன். சரி, ஜிஎஸ்டிக்கு என்னென்ன லெட்ஜர்ஸை கிரியேட் பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு அதுக்கான பிரேக்கப் வந்து இங்கே போடுறேன் இல்லைங்களா. ஜிஎஸ்டி லெட்ஜரில் என்னென்ன கிரியேட் பண்ணணும் அப்படின்னு உங்களுக்கு நான் சொல்கிறேன், என்னென்ன சொல்லணும் ஜிஎஸ்டி லெட்ஜரில் என்னென்ன லெட்ஜர் கிரியேட் பண்ணணும் அப்படிங்கிறது உங்களுக்கு நான் சொல்கிறேன். இப்போ வந்து ஜிஎஸ்டி லெட்ஜர் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து ஒரு அட்வர்டைசிங் சர்வீஸுங்க, இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது ஒரு அட்வர்டைசிங் சர்வீஸு. ஸோ அதுக்கு என்னென்ன லெட்ஜர் வேணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அட்வர்டைசிங் சார்ஜஸ் அண்டர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அண்டர் வந்து பார்த்தீங்கன்னா இன்டைரக்ட் இன்கம் இல்லை இன்டைரக்ட் இன்கம்
அட்வர்டைஸ்மெண்ட் சார்ஜஸ் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கே வரும் அப்படின்னா இன்டெரக்ட் இன்கம் கீழே வரும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதோடைய அவுட்புட் சிஜிஎஸ்டி இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா எதுக்கே வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டியூட்டிஸ் அண்ட் டாக்ஸஸ் அப்படிங்கிற லெட்ஜர்ஸ் கீழே வரும், டியூட்டிஸ் அண்ட் டாக்ஸஸ் அப்படிங்கிறதுக்கே வரும். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா அவுட்புட் எஸ்ஜிஎஸ்டி அதுவும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டியூட்டிஸ் அண்ட் டாக்ஸஸ் அப்படிங்கிறது கீழே வரும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்ட் ரேட் சேட்டாக இருந்ததுன்னா அவுட்புட் ஐஜிஎஸ்டி. இது வந்து பார்த்தீங்கன்னா ஐடி அவுட்புட் ஐஜிஎஸ்டி அப்படின்னு போடுறாங்க. இது வந்து அவுட்புட் ஐஜிஎஸ்டி, இது வந்து அவுட்புட் எஸ்ஜிஎஸ்டி. ஸோ மூணு வகையான டேக்ஸ் இல்லை. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா சிஜிஎஸ்டி பேயபிள் அப்படின்னு ஒரு லெட்ஜர். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா சிஜிஎஸ்டி பேயபிள் அப்படின்னு ஒரு லெட்ஜர், சிஜிஎஸ்டி பேயபிள் அப்படின்னு ஒரு லெட்ஜர். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா என்னென்ன லெட்ஜர், சிஜிஎஸ்டி பேயபிள். சிஜிஎஸ்டி பேயபிள் வந்து எதுக்கு வரும் அப்படின்னா அண்டர் வந்து கரண்ட் லயபிலிட்டி அப்படிங்கிறதுக்கு வரும். அதே மாதிரி எஸ்ஜிஎஸ்டி பேயபிள் அப்படின்னு ஒரு லெட்ஜர், எஸ்ஜிஎஸ்டி பேயபிளும் எதுக்கே வரும் அப்படின்னா கரண்ட் லயபிலிட்டி அப்படிங்கிறது வரும். அதே மாதிரி ஐஜிஎஸ்டி பேயபிள் அப்படின்னு ஒரு லெட்ஜர். ஸோ தட் இந்த பேயபிள் லெட்ஜர் வந்து நம்ம பார்த்தோம், பேயபிள் லெட்ஜர் நம்ம கிரியேட் பண்ணணும். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது கரண்ட் லயபிலிட்டி அப்படிங்கிறது கீழே வரும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரவுண்ட் ஆஃப் அப்படின்னு ஒரு லெட்ஜர் கிரியேட் பண்ணுவோம், ரவுண்ட் ஆஃப் அப்படின்னு ஒரு லெட்ஜர். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் அப்படிங்கிற லெட்ஜர் கீழே கொண்டு வரும், அப்படிங்கிற குரூப் கீழே கொண்டு வரும். இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ்ங்க ஜிஎஸ்டி வந்து ரெண்டு டைம் நாட் அப்ளிகபிள், இதுக்கு மாத்திரம் டூ டைம்ஸு நாட் அப்ளிகபிள், நாட் அப்ளிகபிள் அப்படின்னு சொல்லணும் ஓகேங்களா. ரெண்டு டைம் கொடுத்து ஸ்டே பண்ணுவோம். ஸோ இப்போ இந்த மாதிரி நம்ம என்னென்ன வேணும் அப்படிங்கிறத நம்ம போட்டுக்கலாங்க. அட்வர்டைசிங் சார்ஜஸ் அப்படிங்கிற ஒரு லெட்ஜர் கிரியேட் பண்ணுங்க. டேலிக்கு வாங்க, கேட்வே ஆஃப் டேலிக்கு வந்துருங்க. வந்துட்டு கிரியேட்டில் என்னென்ன லெட்ஜர் வேணுமோ அந்த லெட்ஜர், இந்த லெட்ஜர் பூராவுமே எல்லாமே சிங்கிள் லெட்ஜர் தான் நம்ம கிரியேட் பண்ணணும். என்னென்ன லெட்ஜர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து என்னென்ன லெட்ஜர் அப்படிங்கிறது உங்களுக்கு சொல்லியிருக்கேன். அட்வர்டைசிங் சார்ஜஸ் அப்படிங்கிறது இன்டைரக்ட் டைரக்ட் இன்கம், அட்வர்டைசிங் சார்ஜஸ் அப்படிங்கிறது ஒரு டைரக்ட் இன்கம். இப்போ இன்டைரக்ட்னு போட்டால் பரவாயில்ல, நீங்கள் வந்து அட்வர்டைசிங் சார்ஜஸ் அப்படின்னு போட்டு இதை வந்து எண்டர் வந்து பார்த்தீங்கன்னா இன்கம் வந்து பார்த்தீங்கன்னா அண்டர் வந்து டைரக்ட் இன்கம் அப்படிங்கிறது கீழே நீங்கள் இதை குரூப் பண்ணுங்கள். டைரக்ட் இன்கம் அப்படிங்கிறது கீழே குரூப் பண்ணுங்கள். குரூப் பண்ணிவிட்டு இந்த இடத்துல ஜிஎஸ்டி அப்ளிகபிள் போட்டு செட் ஆஃப் டீடைல் எஸ் கொடுங்க. எஸ் கொடுத்துட்டு இந்த இடத்துல நீங்கள் டேக்ஸ் கண்ட்ரோலை இந்த இடத்துல கொடுத்துடலாம், லெட்ஜர் கண்ட்ரோலில் கொடுங்க இல்லைங்களா. லெட்ஜர் கண்ட்ரோலில் அட்வர்டைசிங் சார்ஜஸ் அப்படின்னு லெட்ஜர் கண்ட்ரோலில் கொடுங்க. இதோடய ஹெச்எஸ்என் கோடு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே எக்ஸல் ஷீட்டில் இருக்குது, எக்ஸல் ஷீட்டில் இதோடைய ஹெச்எஸ்என் கோடு நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ அந்த எக்ஸல் ஷீட்டை பார்த்தீங்கன்னா ஹெச்எஸ்என் கோடு அதனுடைய டேக்ஸ் ரேட்டு இங்கே இருக்குங்க. ஹெச்எஸ்என் கோடு வந்து இது, டேக்ஸ் ரேட்டு வந்து 18%. ஸோ தட் அந்த ஹெச்எஸ்என் கோடை கொடுங்க. கோடை கொடுத்துட்டு இந்த இடத்துல வந்து நேச்சர் ஆஃப் டிரான்சாக்ஷன் நாட் அப்ளிகபிள் கொடுத்துட்டு பட் வந்து டாக்ஸபிலிட்டியில் வந்து டாக்ஸபிள் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணி இந்த இடத்துல ஐஜிஎஸ்டி 18 அப்படின்னு போட்டு என்ட்ரு என்ட்ரு கொடுத்து சேவ் பண்ணிவிடுங்க. இது வந்து டைப் ஆஃப் சப்ளை குட்ஸ் ஆர் சர்வீஸ் ஆனால் சர்வீஸ் அப்படின்னு கொடுத்துருங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு அவுட்புட் சிஜிஎஸ்டி அப்படின்னு டியூட்டிஸ் லெட்ஜர், இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அண்டர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டியூட்டிஸ் அண்ட் டாக்ஸஸ் அப்படிங்கிறது கீழே வரும், ஜிஎஸ்டி செலக்ட் பண்ணி சென்ட்ரல்னு போட்டு கண்ட்ரோல் ஏ கொடுத்து சேவ் பண்ணுங்க. அடுத்தது அவுட்புட் எஸ்ஜிஎஸ்டி அப்படின்னு லெட்ஜர், அண்டர் டியூட்டிஸ் அண்ட் டாக்ஸஸ் ஜிஎஸ்டி, ஜிஎஸ்டியில் ஸ்டேட் அப்படிங்கிறத கொடுங்க. ஜிஎஸ்டியில் ஸ்டேட் அப்படிங்கிறத கொடுத்து கண்ட்ரோல் ஏ கொடுத்து இதை சேவ் பண்ணுங்கள். அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவுட்புட் ஐஜிஎஸ்டி அப்படிங்கிற பேர், அதுவும் வந்து அண்டர் டியூட்டிஸ் அண்ட் டாக்ஸஸ் ஜிஎஸ்டி செலக்ட் பண்ணி இன்டகிரேட்டட் டாக்ஸஸ் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணி கண்ட்ரோல் ஏ கொடுத்து சேவ் பண்ணுங்கள். அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதை வந்து பார்க் பண்ணுறதுக்கான லெட்ஜர், என்ட்ரி போட்டு பார்க் பண்ணுற லெட்ஜர். சிஜிஎஸ்டி பேயபிள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அண்டர் கரண்ட் லயபிலிட்டி அப்படிங்கிறத போட்டு கண்ட்ரோல் ஏ. அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா எஸ்ஜிஎஸ்டி பேயபிள் அப்படின்னு போட்டு அண்டர் கரண்ட் லயபிலிட்டி கீழே கொடுத்து கண்ட்ரோல் ஏ. அடுத்தது ஐஜிஎஸ்டி பேயபிள் அண்டர் கரண்ட் லயபிலிட்டி போட்டு கண்ட்ரோல் ஏ கொடுத்து சேவ் பண்ணுங்கள். ஸோ தட் பேயபிள் லெட்ஜர்லாம் கிரியேட் பண்ணணும், பேயபிள் லெட்ஜர்லாம் கிரியேட் பண்ணியாச்சு ஓகேவா, பேயபிள் லெட்ஜர்லாம் கிரியேட் பண்ணியாச்சு. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிரேக்கப்போட ஓப்பனிங் பேலன்ஸ் போட்டாச்சு, அதனால் இது இன்னொன்று பிரச்சனை இல்லை. அடுத்தது இந்த ஓப்பனிங் பேலன்ஸு இந்த நரேஷ் கேபிட்டல் இதெல்லாம் நம்ம போடணும், அதுவும் போட்டுட்டோன்னு நினைக்கிறேன். ஓப்பனிங் பேலன்ஸ் முடித்தாச்சு, இது முடித்தாச்சு. அடுத்தது இங்கே என்ன பாக்கி இருக்குது அப்படின்னா இதில் கிரெடிட் லிமிட்டு, கிரெடிட் பேஸ். கிரெடிட் லிமிட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா யாருக்கு எவ்வளோ கடன் கொடுக்கலாம், எவ்வளோ நாள் கொடுக்கலாம் அப்படின்னு பார்க்கறது தான் வந்து இந்த கிரெடிட் லிமிட் அப்படின்னு பேர். ஸோ தட் இந்த கிரெடிட் லிமிட்டும் கிரெடிட் டேஸும் ஃபிக்ஸ் பண்ணணும் அப்படின்னா மெயின்டைன் பில் வேஸ்ட் டீடைல் டேலியில் எனபிள் ஆகிருக்கணும், அப்போ தான் வந்து கொடுக்க முடியும். எதுனா F11 ஃபியூச்சர், அதில் வந்து பார்த்தீங்கன்னா மெயின்டைன் பில் வேஸ்ட் டீடைல் எஸ்ன்னு இருந்தால் தான் எனேபிள் ஆகிருக்க முடியும். நீ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கிரெடிட் டேஸ் கொடுக்கணும் அப்படின்னா கேட்வே ஆஃப் டேலி வந்துருங்க, அதில் கிரியேட் அப்படிங்கிறத போங்க. கிரியேட்டில் போயிட்டு அக்கௌண்டிங் மாஸ்டரில் இருக்குங்க,
இந்த கிரெடிட் லிமிட் அப்படிங்கிறது எங்கே இருக்கும்னா இந்த இடத்துல அக்கௌண்டிங் மாஸ்டரில் இருக்கும். ஆனால் இல்லைங்க இப்போ இல்லை. அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா மேலே போங்க. மேலே போயிட்டு ஷோ மோர் அப்படின்னு இருக்கு பார்த்தீங்களா, இந்த இடத்துல இந்த ஷோ மோர் அப்படிங்கிற இதை போய் ஒரு கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி அப்படின்னா இப்போ போய் பார்த்தீங்க அப்படின்னா கிரெடிட் லிமிட் அப்படின்னு இருக்கும். அப்போ அந்த கிரெடிட் லிமிட்டை நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள். கிரெடிட் லிமிட் செலக்ட் பண்ணி சன்றி டேட்டார் அப்படிங்கிற அந்த குரூப்பை செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா இந்த இடத்துல வந்து கிரெடிட் லிமிட் கேட்கும். எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா 3 லட்சம் தான் கிரெடிட் லிமிட்டு, கிரெடிட் டேஸ் மாத்திரம் மாறுதுங்க. ஸோ தட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆதி மூலத்துக்கு 3 லட்சம் ரூபாய், எவ்வளோ கிரெடிட் பீரியடு 23 நாள். அடுத்தது செக் வந்து எஸ் கொடுங்க. இந்த இடத்துல செக் ஃபார் கிரெடிட் டேஸ் டியூரிங் வவுச்சர் என்ட்ரி எஸ் கொடுங்க. எல்லாருக்கும் வந்து இது காமன். ஸோ தட் கண்ட்ரோல் வி போடுங்க 31 நாள், இது வந்து எஸ். அதே மாதிரி கண்ட்ரோல் வி கொடுங்க, அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா 20 நாள் எஸ்ஸு. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் வி கொடுங்க 26 நாள் எஸ். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதே மாதிரி நீங்கள் எல்லாருக்கும் கிரெடிட் லிமிட் வந்து கொடுத்துட்டு போயிட்டே இருக்கலாம். அடுத்தது கண்ட்ரோல் வி கொடுத்தீங்கன்னா ஏற்கனவே காப்பி பண்ணது வச்சுருக்கோம், 26 நாள் எஸ். ஓகேங்களா. அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா 34 நாள், இவருக்கு வந்து கார்த்திகன் கோக்கு மாத்திரம் கொஞ்சம் ஜாஸ்தி நாள் கார்த்திகன் கோக்கு. அதே மாதிரி கார்த்திகன் கோக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா கார்த்திகன் கோக்கு எவ்வளோ நாள் அப்படின்னாக்க 34 நாள். இந்த மாதிரி யாராருக்கு எவ்வளோ நாள் அப்படிங்கிறத நீங்கள் பார்த்து போடுங்க. இல்லைங்களா, கிரெடிட் லிமிட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எல்லாருக்குமே ஒரே மாதிரி தான். கிரெடிட் லிமிட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எல்லாருக்குமே ஒரே மாதிரி தான். நீங்கள் வந்து என்ன பண்ணுங்கள், கண்ட்ரோல் வி கொடுத்து பேஸ் பண்ணுங்கள். கண்ட்ரோல் டவுன் ஆரோ கொடுங்க. கண்ட்ரோல் டவுன் ஆரோ கண்ட்ரோல் வி, கண்ட்ரோல் டவுன் ஆரோ கண்ட்ரோல் வி, கண்ட்ரோல் டவுன் ஆரோ கண்ட்ரோல் வி, கண்ட்ரோல் டவுன் ஆரோ கண்ட்ரோல் வி. அந்த மாதிரி நீங்கள் வந்து என்ன பண்ணுங்கள், எல்லாருக்குமே 3 லட்சம் 3 லட்சம் அப்படி கொடுத்துருங்க. இல்லைங்களா. அடுத்தது அப்பேரை யூஸ் பண்ணி இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் ஆவரேஜாக 30 நாள் கொடுங்க. ஓகேங்களா, எல்லாருக்குமே ஆவரேஜாக 30 நாள் கொடுங்க. ஓகேவா, என்ட்ரு கொடுத்து எஸ் கொடுங்க. என்ட்ரு கொடுத்து 30 நாள் போட்டு எஸ் கொடுங்க. சில பேருக்கு நீங்கள் வந்து 28 நாள் கொடுக்கணுன்னா கொடுங்க, சில பேருக்கு 31 நாள் கொடுக்கணுன்னா கொடுங்க, உங்கள் விருப்பம் தாங்க. ஓகேங்களா, இப்போ 28 நாள் கொடுத்தீங்கன்னா அவருக்கு வந்து 24 நாள் கொடுங்க எஸ். ஏன்னா அவர் லேட்டாக ஜாயின் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி. ஓகேங்களா, இதில் மோனோரிசான்கோடைய அமௌண்ட்டு மாறிப்போச்சு. மோனோரிசா அமௌண்ட்டு மாறிப்போச்சு. எவ்வளோ அமௌண்ட்டு? 2,15,75. கிரெடிட் லிமிட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 3 லட்சம் ரூபாய். ஓகேங்களா, ரைட்டு. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு ஒரு 30 நாள் கொடுங்க, எஸ் கொடுங்க. இதே மாதிரி நீங்கள் எல்லாத்துக்கும் கிரெடிட் லிமிட்டும் இதுவும் எஸ் கொடுத்து வைங்க. ஓகேங்களா, முப்பதுன்னு போட்டு டே போட்டால் 30 நாள்ங்க. 30 போட்டு டே போட்டு என்ட்ரி பண்ணால் 30 நாள்னு எடுத்துக்கும். 30 போட்டு எம் போட்டால் 30 மாதம்னு எடுத்துக்கும். 30 பாட்டு ஒய் போட்டால் 30 இயர்னு எடுத்துக்கும். ஓகேங்களா, ஸோ டேல மென்ஷன் பண்ணலாம், மந்தில் மென்ஷன் பண்ணலாம், இயரில் மென்ஷன் பண்ணலாம், எப்படி வேணாலும் நீங்கள் வந்து என்ன பண்ணலாம், டியூ டேட்ஸை மென்ஷன் பண்ணலாங்க. ஓகேங்களா, இது வந்து செக் ஃபார் கிரெடிட் டேஸ் டியூரிங் வவுச்சர் என்ட்ரி அப்படின்னா இவங்களுக்கு சேல்ஸ் இன்வாய்ஸ் ரைஸ் பண்ணும்போது ஏற்கனவே வந்து கிரெடிட் லிமிட்டு அது வந்து பீரியடுக்குள்ளே கொடுத்துட்டாங்களா, கொடுக்க வேண்டிய அமௌண்ட்டை கொடுத்துட்டாங்களான்னு ஒரு வாட்டி செக் பண்ணு அப்படின்னா அது வந்து செக் பண்ணுங்க, அவ்வளோதான். வேறு ஒன்றும் விஷயம் இல்லை. ஓகேவா, ஸோ தென் எல்லாருக்கும் இதே மாதிரி 30 நாள் கொடுத்து எஸ் கொடுத்து சேவ் பண்ணுங்கள். இதே மாதிரி 30 நாள் கொடுத்து எஸ் கொடுத்து சேவ் பண்ணுங்கள். 3 லட்சம் கொடுங்க, கொடுத்து 30 நாள் கொடுத்து எஸ் கொடுத்து சேவ் பண்ணிட்டே வந்துடுங்க. ஸோ தட் இந்த மாதிரி 30 நாள் கொடுத்து எஸ் கொடுத்து சேவ் பண்ணுங்கள். இந்த மாதிரி 30 நாள் 3 லட்சம் கொடுத்து 30 நாள் டைம் கொடுத்து எஸ் கொடுத்து சேவ் பண்ணுங்க. ஸோ தட் இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா எல்லா டெட்டாஸ்க்கும் நம்ம கிரெடிட் லிமிட் வந்து ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. எல்லா டெட்டாஸ்க்கும் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், கிரெடிட் லிமிட் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த ஸ்டெப்பை வந்து இங்கே ஆட் பண்ணணும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பனிங் பேலன்ஸ் போட்டாச்சு, ஜிஎஸ்டி லெட்ஜர் போட்டாச்சு. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஓப்பனிங் பேலன்ஸ் போட்டு முடிச்சதுக்கப்புறமா, ஓப்பனிங் பேலன்ஸ் போட்டு முடிச்சதுக்கப்புறமாவே இந்த ஸ்டெப்பை இங்கே வந்து ஆட் பண்ணிடுவோம். இங்கே வந்து 4வது ஸ்டெப்பாக என்ன பண்ணணும்னா கிரியேட் கிரெடிட் லிமிட் அப்படிங்கிற ஸ்டெப்பை போடுவோம். கிரியேட் த கிரெடிட் லிமிட் அண்டு டேஸ் இந்த ஸ்டெப்பை வந்து போடுங்க. ஓகேங்களா, இது நம்ம விட்டுட்டோம். கிரியேட் த கிரெடிட் லிமிட் அண்டு கிரெடிட் டேஸ், இதை வந்து நம்ம என்ன பண்ணோம், கிரெடிட் லிமிட்டு அண்ட் கிரெடிட் டேஸ் இல்லையா, அந்த கிரெடிட் லிமிட் அண்ட் கிரெடிட் டேஸை வந்து பார்த்திங்க அப்படின்னா டேலியில் போட்டே வரும். இதை போட்டு முடிச்சதுக்கப்புறமா நீங்கள் வந்து நீங்கள் கண்டினியூ பண்ணுங்கள். ஓகேங்களா, இப்போ ஒரு ஸ்டெப் இன்க்ரீஸ் ஆகிருக்கு, அதுக்காக தான் அந்த மாதிரி ஸ்டெப்பை எழுதி வச்சுருந்தா அப்புறம் போடுறது. சப்போஸ் ஏதாவது சம்டைம்ஸ் ஏதாவது ஸ்டெப்பு மிஸ் ஆச்சு அப்படின்னா உங்களுக்கு தெரியும். ஓகேங்களா, உங்களுக்கு தெரியும். ஓகேவா,
ஸோ தட் இப்போ வந்து என்ன பண்ணியாச்சு, ஜிஎஸ்டி கிளியர் பண்ணியாச்சு. அடுத்தது இப்போ ஆறாவது ஸ்டெப்புக்கு வந்திருக்கோம். ஆறாவது ஸ்டெப் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா வவுச்சர் டைப் கிரியேஷன். ஆறாவது ஸ்டெப்பு வவுச்சர் டைப் கிரியேஷன். ஒரே ஒரு நிமிஷம் நான் தண்ணி குடிச்சிக்கலாம். வவுச்சர் டைப் வந்து கிரியேட் பண்ணக்கூடாதுங்க, ஆல்டர் பண்ணிக்கணும். வவுச்சர் டைப் வந்து கிரியேட் பண்ணக்கூடாது, ஆல்டர் பண்ணிக்கணும். எப்படி பண்ணிக்கணும் அப்படின்னா கேட்வே ஆஃப் டேலி போயிடுங்க. கேட்வே ஆஃப் டேலியில் போயிட்டு ஆல்டரில் போயிட்டு வவுச்சர் டைப் அப்படின்னு இருக்கும் அதை கிரியேட் பண்ணிங்க. அதுக்கு முன்னாடி ஒரு ஜிஎஸ்டி லெட்ஜர் கிரியேட் பண்ணுங்க. அதுக்கு முன்னாடி ஒரு ஜிஎஸ்டி லெட்ஜருக்கு வந்து கிரியேட் பண்ணிக்கும். ஜிஎஸ்டி சேல்ஸ் அப்படின்னு ஒரு லெட்ஜர் கிரியேட் பண்ணுங்க. இது வந்து அண்டர் சேல்ஸ் அக்கௌண்ட். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா டேக்ஸ் வந்து ஜிஎஸ்டியில் ஆட்டோமேட்டிக்காக கால்குலேட் பண்ணுறதுக்காக இந்த லெட்ஜர் நம்ம கிரியேட் பண்ணுறோம். இதை வந்து டைப் ஆஃப் சப்ளை வந்து குட்ஸ் அப்படின்னு போட்டு இதை சேவ் பண்ணிவிட்டு இப்போ கேட்வே ஆஃப் டேலி வாங்க. இங்கே வந்து ஆல்டர் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணி வவுச்சர் டைப்பில் சேல்ஸ் அப்படின்னு இருக்கு இல்லையா, அந்த சேல்ஸ் வவுச்சர் டைப் இங்கே வந்து கொண்டு வந்து இங்கே வந்து என்ட்ரு என்ட்ரு கொடுத்துட்டே வாங்க. இந்த இடத்துல வந்து டிஃபால்ட் டைட்டில் டு பிரிண்ட் இருக்கு இல்லையா, இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா டேக்ஸ் இன்வாய்ஸ் அப்படின்னு. இது வந்து டிஃபால்ட் டைட்டில் டு பிரிண்ட்டு டேக்ஸ் இன்வாய்ஸ்னு இருக்கணும். நம்முடைய பேங்க் வந்து ஓடி அக்கௌண்ட் வர பணம்லாம் ரசீப்டெலாம் ஓடி அக்கௌண்ட்டில் என்ட்ரி பண்ணிக்கிட்டோம். டிஃபால்ட் ஜூரிஸ்டிகேஷன் வந்து பார்த்திங்க அப்படின்னா சென்னை அப்படின்னு போடுங்க. நேம் ஆஃப் த கிளாஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டி லோக்கல் சேல்ஸ் அப்படின்னு. நேம் ஆஃப் த கிளாஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஜிஎஸ்டி லோக்கல் சேல்னு போடுங்க. எண்ட் ஆஃபீஸ் எண்ட் ஆஃபீஸ் கொடுத்துட்டு இந்த இடத்துல இன்வென்ட்ரி அலோகேஷன் வந்து ஜிஎஸ்டி சேல்ஸ் அப்படின்னு கொடுங்க. இன்வென்ட்ரி அலோகேஷனில் ஜிஎஸ்டி சேல்ஸ் அப்படின்னு கொடுங்க. அதுக்கப்புறம் இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா அட்வர்டைசிங் சார்ஜஸ் அப்படின்னு போட்டு யூசர் டிஃபைன் வேல்யூன்னு போடுங்க. அதுக்கப்புறம் யானை வரும் பின்னே மணி ஓசை வரும் முன்னேங்கிற மாதிரி அவுட்புட் சிஜிஎஸ்டி அண்ட் அவுட்புட் எஸ்ஜிஎஸ்டி ஃபைனலாக வந்து பார்த்திங்க அப்படின்னா ரவுண்ட் ஆஃப் அப்படின்னு ஒரு லெட்ஜர். ரவுண்ட் ஆஃப் ரவுண்ட் ஆஃப் லெட்ஜர் நம்ம கிரியேட் பண்ணிக்கோமா இல்லை, அப்போ ஆல்டிசி போட்டு ஒரு லெட்ஜர் கிரியேட் பண்ணுங்கள். ரவுண்ட் ஆஃப் அண்டர் இன்டைரக்ட் எக்ஸ்பென்ஸ். ரவுண்ட் ஆஃப் வந்து பார்த்திங்க அப்படின்னா இங்கே வரும். ரவுண்ட் ஆஃப் வந்து நல்ல அருமையான லெட்ஜர் அது. ரவுண்ட் ஆஃப் அப்படின்னு அண்டர் வந்து இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் அப்படிங்கிறது கம்பெனியாக இருக்கும். இன்டெரக்ட் எக்ஸ்பென்சஸ் அனேபிள் பண்ணுங்க. ஜிஎஸ்டி வந்து நாட் அப்ளிகபிள், நாட் அப்ளிகபிள் கொடுத்துங்க. நாட் அப்ளிகபிள் நாட் அப்ளிகபிள் கொடுத்து சேவ் பண்ணுங்கள். ரவுண்ட் ஆஃப் ரவுண்ட் ஆஃப் வந்து பண்ணிவிட்டு இப்போ ஆஸ் டோட்டல் அமௌண்ட் ரவுண்டிங் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணுங்க. இருக்கிற டிஸ்டாப்பில் கால்குலேஷன் மெத்தடில் ஆஸ் டோட்டல் அமௌண்ட் ரவுண்டிங் இப்படின்னு இப்போ மஞ்சள் கலரில் தெரியுது பார்த்திங்களா, அதை செலக்ட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல நார்மல் ரவுண்டிங் அப்படின்னு இருக்குல்ல அதை செலக்ட் பண்ணுங்கள். நார்மல் ரவுண்டிங்கை செலக்ட் பண்ணி என்ட்ரு கொடுத்துட்டு ரவுண்டிங் லிமிட் ஒன்று அப்படின்னு கொடுத்து என்ட்ரு என்ட்ரு கொடுத்து இப்போ சேவ் பண்ணுங்க. ஸோ தட் வவுச்சர் டைப் இப்போ நம்ம கிரியேட் பண்ணியாச்சு, அதுவும் நம்ம ஓகே போடுவோம். அடுத்தது என்ன பண்ணும், இனிமேல் சேல்ஸ் என்ட்ரி தான் போடணும். இனிமேல் டேலியில் சேல்ஸ் என்ட்ரி தான் போடணும். சேல்ஸ் என்ட்ரி போடுறதுக்கு அக்கௌண்டிங் வவுச்சர் வி வந்துருங்க. வி வந்துட்டு இங்கே வந்து நம்ம சேல்ஸ் என்ட்ரி போடலாம். கண்ட்ரோல் ஹெச் போட்டிங்கன்னா மூணு வகையான மோடு இருக்குது. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா சிங்கிள் என்ட்ரி மோடு, டபுள் என்ட்ரி மோடு. இது வந்து பார்த்திங்கன்னாக்கா நம்ம வந்து சிங்கிள் என்ட்ரி மோடு தான் வச்சுக்கிறோம். முதல்ல வந்து பார்த்திங்கன்னாக்கா பர்ச்சேஸ் அண்ட் சேல்ஸுக்கு இன்வென்ட்ரி மோடு வரணுங்க. அந்த இன்வென்ட்ரி மோடு வரதுக்கு ஷார்ட்கட் வந்து பார்த்திங்கன்னா சேல்ஸுக்கு F8 F8 போய்ட்டு ஜிஎஸ்டி லோக்கல் சேல் அப்படின்னு நீங்கள் போட்டிங்கன்னா வந்துடும். இதுவே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இன்வாய்ஸ் மோடில் நம்ம இருக்கோம். நம்ம இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா இன்வாய்ஸ் மோடு. மொத்தம் மூணு மோடு இருக்குது. அக்கௌண்டிங் ஐட்டம் இன்வாய்ஸ் மோடு, அக்கௌண்டிங் இன்வாய்ஸ் மோடு, வவுச்சர் மோடு அப்படின்னு ஒன்று இருக்குது. இப்போ வந்து ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு பர்பஸ் இருக்குது. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஐட்டம் இன்வாய்ஸ் மோடோ, அக்கௌண்டிங் இன்வாய்ஸ் மோடு, வவுச்சர் மோடு, நம்ம வந்து எதை வந்து கிரியேட் எடுத்துக்கிறது அப்படின்னா ஒன்று ஒன்று என்னங்கிறது நமக்கு தெரிஞ்சுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஐட்டம் இன்வாய்ஸ் மோடு அப்படின்னா இப்போ வந்து ஆதி மூலங்கிற பேட்ச் பார்த்தீங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னாக்க உங்களுக்கு இந்த மாதிரி வார்னிங் கொடுக்குது பாருங்கள். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பில் ஆதி மூலத்துக்கு இந்த மாதிரி டியூ டேட் வந்து எக்ஸிட் ஆயிடுச்சு அப்படின்னு வார்னிங் கொடுக்கும். ரெண்டாவது ஐட்டம் இன்வாய்ஸ் அப்படின்னா இந்த மாதிரி குவான்டிட்டி ரேட் அமௌண்ட்டு போட்டு வரும். நீங்கள் வந்து இப்போ ஒரு ஐட்டம் இப்போ வந்து லேப்டாப் அப்படின்னு ஒரு ஐட்டம் சேல் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த லேப்டாப்ங்கிற ஐட்டத்துக்கு குவான்டிட்டி ரேட்டு போட்டிங்கன்னா அமௌண்ட்டு ஆட்டோமேட்டிக்காக கால்குலேட் பண்ணி அதுக்கான சிஜிஎஸ்டி அண்ட் எஸ்ஜிஎஸ்டி ஆட்டோமேட்டிக்காக கால்குலேட் ஆகிடும். வேற இது வந்து சர்வீஸ் இன்வாய்ஸ். சர்வீஸ் இன்வாய்ஸுங்கிறதுனால நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம இந்த இடத்துல வந்து அக்கௌண்டிங் மோடுக்கு வந்து மாற்றிக்கிறோம். இப்போ இந்த மாதிரி இன்வென்ட்ரி இன்வாய்ஸ் மோடாக அக்கௌண்டிங் மோடாக எப்படி மாற்றிக்கணும் அப்படின்னா எகைன் கண்ட்ரோல் ஹெச் போடணும். சாரி என்ன பண்ணோம், சைடில் பாருங்கள் ஒரு பார்த்தீங்கன்னா தெரியும் மோடு கண்ட்ரோல் ஹெச் அப்படின்னு ஒரு மோடு இருக்குது, கண்ட்ரோல் ஹெச் அப்படின்னு. இப்போ கண்ட்ரோல் ஹெச் மோடில் ஐட்டம் அக்கௌண்டிங் இன்வாய்ஸ் அப்படிங்கிறத நீங்கள் செலக்ட் பண்ணீங்க அப்படின்னா இப்போ அந்த குவான்டிட்டி காலம் வந்து கட் ஆகிடும். குவான்டிட்டி காலம் கட் ஆகிடும். நீங்கள் வந்து என்ன பண்ணிக்கலாம், என்ட்ரு கொடுக்கலாம். என்ட்ரு கொடுத்துட்டு இந்த மாதிரி ஒவ்வொரு வாட்டியும் உங்களுக்கு பார்ட்டி டீட்டெயில் வந்து இந்த மாதிரி கேட்குங்க. அந்த மாதிரி உங்களுக்கு கேட்க வேண்டாம்னா என்ன பண்ணுன்னா எஸ்கேப் ஒரு வாட்டி கொடுங்க. எஸ்கேப் கொடுத்துட்டு F12 ப்ரெஸ் பண்ணுங்க.
F12 ப்ரெஸ் பண்ணிவிட்டு ப்ரொவைடு பையர் டீட்டெயில் இருக்கு இல்லையா, அது வந்து நோ கொடுத்துருக்கேன். ப்ரொவைடு பையர் டீட்டெயில் வந்து நோ கொடுத்துருங்க. இந்த இடத்துல வந்து யூஸ் வவுச்சர் நம்பர் ஆஸ் பில் ரெஃபரன்ஸ் நம்பர் எஸ் கொடுங்க. இது வந்து எப்போ கேட்கும் அப்படின்னா பில் வைஸ் டீட்டெயில் எனேபிள் பண்ணியிருந்தால் தான் கேட்கும், இல்லைன்னா கேட்காது. ஸோ தட் இந்த இடத்துல கண்ட்ரோல் ஏ கொடுத்து சேவ் பண்ணுங்க. ஓகேவா, இப்போ வந்து ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்ட்டி வைஸ் சேல்ஸ் வைஸ் ரைஸ் பண்ணுறோம். இவன் வந்து என்ன பண்ணணும், மவுஸ் எடுத்துன்னு வந்து டேலி மேலே ஒரு கிளிக் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ் வந்து ஒரு கிளிக் பண்ணுங்கள். இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொருத்தருக்கும் நம்ம கீழே வந்து சேல்ஸ் இன்வாய்ஸ் எப்படி ரைஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். இங்கே டேட் கொடுத்துருக்கோம். ஸோ எனி வவுச்சர் ஸ்டார்ட் வித் F2ங்க. டேலியில் வந்து பார்த்தீங்கன்னா எனி வவுச்சர் ஸ்டார்ட் வித் F2 என்ன டேட்னா 1/5ங்க. டேட்டு யாருக்கு, ஆதி மூலத்துக்கு. எவ்வளவு வேல்யூ அப்படின்னாக்க 21,944 இன்வாய்ஸ் வேல்யூ வந்து 21,944. ஸோ ஆதி மூலத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா மொதல் பில் வந்து பார்த்தீங்கன்னா 21,944 அப்படின்னு நம்ம போடுறோம். போட்ட உடனே பாருங்க ஆட்டோமேட்டிக்காக வந்து டாக்ஸ் வந்து கால்குலேட் ஆகி ரவுண்ட் ஆஃப் வந்து ஆட்டோமேட்டிக்காக எவ்வளோ பணம் தரணும் அப்படிங்கிற மாதிரி காட்டுது. இதை நீங்கள் என்டர் கொடுத்து நியூ ரெஃபரன்ஸ் அப்படின்னு கொடுத்து நீங்கள் பில் நம்பர் 1 அப்படின்னு சேவ் பண்ணுங்கள். இதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எவ்வளோ கிரெடிட் டேஸ் இருக்கோ அந்த கிரெடிட் டேஸ் வந்து காட்டும். நீங்கள் அதே கிரெடிட் டேஸ் நீங்கள் போடணும். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஆசிமா என்டர்பிரைசஸ். எவ்வளோக்கும் எல்லாருக்குமே வந்து எக்ஸிட் தான் காட்டுது, அமௌண்ட்டை போட்டு என்ட்ரி பண்ணிக்கும். போட்டிங்கன்னா என்ட்ரு என்ட்ரு கொடுத்தீங்கன்னா நியூ ரெஃபரன்ஸ் அப்படின்னு போட்டு எவ்வளோ நாள் கிரெடிட்டுங்கிறது காட்டும், என்ட்ரு எடுத்து கொடுக்கும். அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ரூனோ, ப்ரூனோ ஸ்னேகா 1/5/2021 தான் டேட்டு. ப்ரூனோக்கு அதே மாதிரி என்ட்ரு கொடுங்க. என்ட்ரு கொடுத்துட்டு அமௌண்ட் எவ்வளோங்கிறத காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கிங்க, இல்லை கையால் என்ட்ரி பண்ணுங்கள். என்ட்ரு என்ட்ரு கொடுத்து சேவ் பண்ணுங்கள். இதுக்கு ரவுண்ட் ஆஃப் வந்து வரல. அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அடுத்த பேர் யார், திவ்யா ஏஜென்சி. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா திவ்யா ஏஜென்சிஸு. திவ்யா ஏஜென்சி செலக்ட் பண்ணி அவங்களுக்கு வந்து அட்வர்டைஸிங் எவ்வளோ பில் வர வேண்டியிருக்கு அப்படின்னா 18,511. இதை நீங்கள் என்ட்ரி பண்ணி முடிச்சதும் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்துடும். அடுத்த அமௌண்ட்டு கண்ட்ரோல் சி போட்டு கால் பண்ணிக்கோ, ஃபாத்திமா. அடுத்து வந்து ஃபாத்திமாங்கிற பேரை செலக்ட் பண்ணுங்கள், என்ட்ரு கொடுங்க. ஒவ்வொரு முறை என்ட்ரி பண்ணும்போது நீங்கள் பார்த்துருப்பீங்க பில் வைஸ் ஏற்கனவே வந்து 30 நாள் வந்து கிரெடிட் வந்து அதிகமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி இருக்கு. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா கார்த்திக். அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்ன பேர் இருக்குது அப்படின்னா கார்த்திக் ஏஜென்சிஸா கார்த்திக் அன்கோவா, கார்த்திக் அன்கோ. கார்த்திக் அன்கோவை செலக்ட் பண்ணுங்கள், என்ட்ரு கொடுங்க. கார்த்திகோடைய இன்வாய்ஸ் டீட்டெயில் அதை வந்து என்ட்ரி கொடுங்க ஓகேங்களா. அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஞானா இண்டஸ்ட்ரீஸ். இதை வந்து ஞானா இண்டஸ்ட்ரீஸ் அப்படின்னு அந்த பேர் செலக்ட் பண்ணுங்கள். அவங்களுடைய அட்வர்டைஸிங் அமௌண்ட்டு எவ்வளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க கொடுக்க வேண்டிய அமௌண்ட்டு 24,761 அட்வர்டைஸிங் சார்ஜஸாக இந்த பில் கொடுங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா 2/5 இன்வாய்ஸ் டேட் மாறுது. இங்கே பார்த்தீங்கன்னா டேட் வந்து மாறுது, F2 போட்டு 2/5 அப்படின்னு போடுங்க. F2 போட்டு 2/5 போடுங்க. யார் வந்து பார்த்தீங்கன்னா கார்த்திக் ஏஜென்சிஸ், கம்பெனி பேர் வந்து பார்த்தீங்கன்னா கார்த்திக் ஏஜென்சிஸ் அப்படின்னு. ஸோ கார்த்திக் ஏஜென்சிஸ்ன்னு போட்டு எவ்வளோ அமௌண்ட்டு 2 lakh எவ்வளோ அமௌண்ட்டு அப்படின்னா 24,764. இந்த மாதிரி பண்ணிட்டு ஆல்ட்டர் டேப் ஆல்ட்டர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது வந்து மாறாமல் இருக்கும் ஓகேங்களா. அந்த சைபர்னு பார்த்துட்டு அமௌண்ட்டு வந்து தப்பாயிடுச்சோன்னு நினச்சேன், அமௌண்ட்டு தப்பாக இது வந்து பார்த்தீங்கன்னா அமௌண்ட் வரலன்னு அர்த்தம் ஓகேவா. சரி ரைட் ஓகே. இப்போ கார்த்திக் ஏஜென்சிஸ் போட்டாச்சா, கடைசியாக என்ன பில் போட்டோம், கடைசியாக வந்து கார்த்திக் ஏஜென்சிஸ் போட்டோம் 24,761 இந்த பில் போட்டாச்சு. கார்த்திக் ஏஜென்சிஸாக யாருக்கு, கார்த்திக் ஏஜென்சிஸும் 24,761 கிடையாதுங்க. கார்த்திக் ஏஜென்சிஸ் வந்து பார்த்தீங்கன்னா 41,160. கார்த்திக் ஏஜென்சிஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 41,160, 24,760 கிடையாது, 41,160. ஞானா வித்யாவுக்கு தான் வந்து 24,760. அடுத்தது கார்த்திகேயன் இண்டஸ்ட்ரீஸ், கார்த்திகேயன் இண்டஸ்ட்ரீஸ், கார்த்திகேயன் இண்டஸ்ட்ரீஸ் அப்படின்றதுல அந்த பாட்டுக்கு எவ்வளோ பில் வேல்யூ அப்படின்னா 26,472. அடுத்தது மிருதுலான்கோடைய அட்வர்டைசிங் சார்ஜஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 34,691. ஒரு பேக் ஸ்பேஸ் கொடுத்து என்ட்ரு கொடுங்க கண்ட்ரோல். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா மோனாலிசான்கோ, பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மோனாலிசான்கோ, கண்ட்ரோல் வி கொடுத்து என்ட்ரு கொடுங்க. என்ட்ரு கொடுத்துட்டு சேவ் பண்ணுங்க.
இவங்களுக்குலாம் வந்து ஏன் வார்னிங் கொடுக்கல அப்படின்னா, இவங்களுக்கு வந்து ஆன் அண்ட் ஆன் அக்கௌண்ட் அப்படின்னு இருக்கு. ஓப்பனிங் பேலன்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆன் அக்கௌண்ட் கொடுத்ததுனால இவங்களுக்கு வந்து வார்னிங் கொடுக்கல அப்படிங்களா. அவங்களுக்கு கொடுக்கும்போது வார்னிங் கொடுத்தது யார், இப்போ ஆதி மூலத்தை செலக்ட் பண்ணோம் அப்படின்னா வார்னிங் கொடுக்குது. வேறஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா முகேஷ் அன்கோவை செலக்ட் பண்ணால் வார்னிங் கொடுக்கலீங்க. ஏன் கொடுக்கல அப்படின்னா நீங்கள் வந்து அதில் ஆன் அக்கௌண்ட் போட்டதுனால வார்னிங் வந்து கொடுக்காது ஓகேவா. அதனால் அது கொடுக்கல. 38239 என்ட்ரு கொடுத்து சேவ் பண்ணுங்க. இது வந்து ஒரு புது விஷயம் இது ஓகேங்களா. இது வந்து ஒரு புது விஷயம். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா பவி அஜர்ஸ் அசோசியேட்ஸ். பவி அசோசியேட்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அமௌண்ட் எவ்வளவுன்னா 23865. கண்ட்ரோல் ஏ கொடுத்து சேவ் பண்ணுங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா பிரியா அசோசியேட்ஸ். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா 2nd தான் பிரியா அசோசியேட்ஸ் அப்படிங்கிற கம்பெனி. பிரியா அசோசியேட்ஸ்க்கு நம்ம வந்து கொடுத்துருக்கோம், அதனால் வந்து வார்னிங் கொடுக்குது. ஸோ தட் இதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னா, நீங்கள் வந்து பில்வைஸ் டீட்டெயில் வந்து எனேபிள் பண்ணி அதுக்கு இன்வாய்ஸ் பிரேக்கப் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அடுத்த சேல்ஸ் பில் போடும்போது அது வந்து உங்களை வந்து வார்னிங் பண்ணும். இவனுக்கு ஏற்கனவே ஒரு சேல்ஸ் பண்ணியிருக்கோம், ஆனால் அவன் இன்னும் பணம் தராமல் இருக்காங்க, அவன்கிட்ட வந்து பணத்தை வாங்குங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுது, ஒரு வார்னிங் கொடுக்குது அப்படிங்களா, ஒரு வார்னிங் கொடுக்குது. அடுத்தது வந்து பிரியா ஏஜென்ட் அசோசியேட்ஸ், அதை நம்ம என்ட்ரி பண்ணியாச்சு 38533. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ராஜலட்சுமி. இது வந்து பார்த்தீங்கன்னா டேட் வந்து மாற்றிக்கணும், F2 போட்டு 31/5 அப்படின்னு போட்டு ராஜலட்சுமி ஏஜென்சிஸ் போட்டு செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணி அமௌண்ட்டை என்ட்ரி பண்ணுங்கள் ஓகேவா. ராஜலட்சுமி ஏஜென்சிஸு இப்போ நம்ம பாருங்கள், இப்போ எப்படி உங்களுக்கு கேட்க ஆரம்பிச்சிது பார்த்தீங்களா, அது மாதிரி கேட்க ஆரம்பிச்சிது. ரமேஷ் ஏஜென்சிஸு கண்ட்ரோல் வி கொடுத்து பிரேக்கப் கொடுங்க, என்ட்ரி கொடுங்க, கண்ட்ரோல் ஏ கொடுங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரேகா என்டர்பிரைசஸ் கம்பெனி பேர் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரேகா என்டர்பிரைசஸ்ஸு. கண்ட்ரோல் வி கொடுத்து என்ட்ரை கொடுத்து சேவ் பண்ணுங்க. அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா சந்தியா அன்கோ கம்பெனி பேர் வந்து பார்த்திங்க அப்படின்னா சந்தியா அன்கோ. இது வந்து பார்த்திங்கன்னா டேட் வந்து 31/5 சந்தியா அன்கோ அப்படிங்கிற பேர். சந்தியா அன்கோவை செலக்ட் பண்ணி அட்வர்டைசிங் சார்ஜஸ் கண்ட்ரோல் வி கொடுங்க. கண்ட்ரோல் வி கொடுத்து அமௌண்ட்டு வந்து என்ட்ரி பண்ணுங்க. அமௌண்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா 41,171 அமௌண்ட்டு போட்டு கண்ட்ரோல் ஏ கொடுத்து சேவ் பண்ணுங்க ஓகேங்களா. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஷர்மிடா அன்கோ. ஷர்மிடா அன்கோ, ஷர்மிடா அன்கோ வந்து எவ்வளோ அமௌண்ட் தரணும் அப்படின்னா 24,131 தரணும். எவ்வளவு, கண்ட்ரோல் சி போட்டு அமௌண்ட்டை காய் பண்ணுங்க, 24,131. என்ட்ரி பண்ணி முடிச்சதுக்கப்புறமா ஆட்டோமேட்டிக்காக எல்லாமே கால்குலேட் ஆகிடும். இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக கால்குலேட் ஆகிடும். அடுத்த சிவா என்டர்பிரைசஸ்ஸு. சிவா என்டர்பிரைசஸ்க்கு அட்வர்டைசிங் சார்ஜஸ் வந்து பார்த்தீங்கன்னா 29,456 போட்டு இந்த மாதிரி என்ட்ரி பண்ணுங்கள். என்ட்ரி பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த சேல்ஸ் இன்வாய்ஸ் இந்த அமௌண்ட்டு 5,86,647 அப்படிங்கிறது இந்த வருஷம் சேல்ஸு, அதுதான் வரணும். நீங்கள் வந்து P&L போய் பாருங்கள் அந்த அமௌண்ட் வருதான்னு சொல்லிட்டு. ஸோ வந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு இது ரைட்டுங்க. இப்போ வந்து 5,86,647 அப்படிங்கிற அமௌண்ட் வந்துடுச்சு, இது வந்துடுச்சு ரைட்டுங்க. இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ வந்து உங்களுக்கு யார்கிட்டேருந்து நீங்கள் இன்னும் ரசீது என்ட்ரி போடல இல்லையா, அதனால் வந்து என்ன பண்ணுங்கள், இதை வந்து ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வைங்க. இதை வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வைங்க, அல்லது வந்து பார்த்தீங்கன்னா PDF-ஆக எக்ஸ்போர்ட் பண்ணி வைங்க. இது வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எப்படி சார் எக்ஸ்போர்ட் பண்ணுறது அப்படின்னா, இப்போ டெட்டார்ஸ் ஏஜிங் அனாலிசிஸ் ரிப்போர்ட் இல்லையா, இதை ஒரு வாட்டி ரிப்போர்ட் பண்ணுங்க. இப்போ டிஸ்பிளே போங்க, டிஸ்பிளேயில் போய்ட்டு ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் அதில் போய்ட்டு அவுட்ஸ்டாண்டிங்கில் ரிசீவபிள்ஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா யார்கிட்டேருந்து எவ்வளோ வர வேண்டியிருக்கு, எவ்வளோ நாளாக வர வேண்டியிருக்கு அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு இருக்கும். இந்த இன்ஃபர்மேஷன் என்ன பண்ணுங்கள், நீங்கள் வந்து எப்படி வேணால் பண்ணலாம். பில் வைஸ் வந்து கொண்டு வரலாம், ஏஜிங் அனாலிசிஸு, லெட்ஜர் வைஸ் பிரேக்கப் வேணும் அப்படின்னா லெட்ஜர் வைஸ் பில் கொண்டு வரலாம், இந்த மாதிரி இருக்குது ஓகேங்களா. இப்போ லெட்ஜர் வைஸ் வேணும் அப்படின்னா லெட்ஜர் வைஸும் உங்களுக்கு இந்த மாதிரி கிடைக்கும். ஸோ தட் இந்த வியூ வந்து என்ன வியூவோ அதை வந்து நீங்கள் வந்து ஒரு PDF-ஆக நீங்கள் எடுத்து வச்சுங்க. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது இந்த ரிப்போர்ட்னால உங்களுக்கு என்ன பெனிஃபிட் அப்படின்னா, இப்போ ஆதி மூலத்துலேருந்து டோட்டலாக எவ்வளோ வர வேண்டியிருக்கு, எந்தெந்த பில்லேருந்து வர வேண்டியிருக்கு அப்படிங்கிற பிரேக்கப் வந்து உங்களுக்கு கிடைக்கும் ஓகேங்களா. எவ்வளோ நாளாக வர வேண்டியிருக்கு அப்படிங்கிற பிரேக்கப் வந்து உங்களுக்கு இங்கே கிடைக்கிது ஓகேவா. ஸோ தட் இப்போ என்ன பண்ணுங்கள், நீங்கள் இதை வந்து ஒரு PDF-ஆக எக்ஸ்போர்ட் பண்ணுங்கள். எப்படி பண்ணணும் அப்படின்னா, இந்த இடத்துல ஆல்டி இ அப்படின்னு இருக்கு இல்லையா, இது எல்லாத்தையும் சேர்த்து ஒரே ஃபோட்டோவில் போடுங்க. ஆல்டி இ அப்படின்னு போட்டு இந்த கரண்ட் அப்படின்னு இருக்கு இல்லையா, அந்த கரண்ட் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணுங்க. செலக்ட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல ஃபஸ்ட்டு வந்து எந்த இடத்துல எக்ஸ்போர்ட் பண்ணணும் அப்படிங்கிறத நீங்கள் டிசைட் பண்ணி போடுங்க. எந்த இடம் அப்படின்னா, இப்போ நீங்கள் ஒரு இடம் எக்ஸ்போர்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அது வந்து எங்கே வரணும் அப்படிங்கிறது தெரியும் இல்லையா, அதனால் இங்கே எக்ஸ்போர்ட் டூ அப்படின்னு இருக்கு இல்லையா, அந்த எக்ஸ்போர்ட் டூ அப்படிங்கிற இடத்துல லோக்கல் டிரைவ்ங்கிறது போட்டுட்டு இந்த இடத்துல டி டேலி பிரைம் அப்படின்னு இருக்குல்ல, அதில் வந்து நீங்கள் என்ன பண்ணலாம், நீங்கள் புதுசாக ஒரு பாத் வந்து கொடுத்துக்கலாம். நீங்கள் என்ன பண்ணி கொடுக்கலாம் அப்படின்னா டி கோலன்
போட்டு ஸ்லாஷ். இந்த ஸ்லாஷ் வந்து எதுக்குன்னா F11க்கு கீழே உங்கள் கீபோர்டில் F11க்கு கீழே இருக்கும், அதாவது பேக் ஸ்பேஸ்க்கு அடுத்து இருக்கும். அந்த ஸ்லாஷ் போட்டு டேலி எக்ஸ்போர்ட்ஸ் அப்படின்னு ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணுங்க. என்ன பண்ணுங்கள், இந்த மாதிரி டி கோலன் போட்டு டேலி எக்ஸ்போர்ட்ஸ் அப்படின்னு ஒரு கோல் போடுங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஃபைல் நேம். ஃபைல் நேம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன ஃபார்மெட்டில் வேணும் அப்படின்னா HTML ஃபார்மெட் இருந்தால் பேஸ்ட். இதில் வந்து என்னென்ன ஃபார்மெட் இருக்குன்னா ஒரு 7-8 ஃபார்மெட் இருக்குது. ASCII கேரக்டர், எக்ஸல், HTML, JPG, PDF இந்த மாதிரி நிறைய இருக்குது. நீங்கள் என்ன பண்ணுங்கள், PDF ஃபார்மெட்டில் இதை எக்ஸ்பெக்ட் பண்ணுங்க. என்ன பண்ணணும், இதை வந்து PDF ஃபார்மெட்டில் என்ட்ரி பண்ணுங்கள். ஓகேங்களா, PDF ஃபார்மெட்டில் என்ட்ரி பண்ணிவிட்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே வருது டி கோலன் டேலி எக்ஸ்போர்ட்ஸ் அப்படிங்கிற இடத்துல பில்ஸ் அப்படிங்கிற இடத்துல வந்துருச்சு. இந்த இடத்துல சென்ட் அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா அந்த இடத்துல போய் சென்ட் ஆகிடும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபோல்டர் ஓப்பன் பண்ணு. இந்த ஃபோல்டரை ஓப்பன் பண்ணி டிக்குள்ளே வாங்க. இந்த இடத்துல டிக்குள்ளே வந்து பார்த்தீங்க அப்படின்னா டேலி எக்ஸ்போர்ட்ஸ் அப்படின்னு ஒரு ஃபோல்டர் உங்களுக்கு ஒன்று க்ரியேட் ஆகிடும். இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா டேலி எக்ஸ்போர்ட்ஸ் நிறைய ஃபோல்டர் இருக்குது. அதில் டி அப்படிங்கிறத ப்ரெஸ் பண்ணினா உங்களுக்கு டேலி எக்ஸ்போர்ட்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபோல்டர். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டி கோலனில் டேலி எக்ஸ்போர்ட்ஸ் அப்படின்னு ஒரு ஃபோல்டர் இருக்குது. அந்த டேலி எக்ஸ்போர்ட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னாக்க லெட்ஜர்ஸ் பில் அப்படிங்கிறது இருக்கும். ஏற்கனவே நிறைய இருக்குது உங்களுக்கு, அதனால் நான் என்ன பண்ணுறேன், ஏற்கனவே இருக்கிறது எல்லாத்தையும் நான் வந்து டெலீட் பண்ணிடுறேன். ஏற்கனவே இருக்கிறது எல்லாத்தையும் நான் வந்து ஒரு வாட்டி நான் டெலீட் பண்ணிடுறேன். ஏன்னா இங்கே ஏற்கனவே நிறைய இருக்குது, கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம். அதனால் நான் வந்து என்ன பண்ணிட்டேன். இப்போ இதுதான் வந்து இந்த இடத்துல வந்து உங்களுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணணும் அப்படின்னா டி கோலந்த டேலி எக்ஸ்போர்ட்ஸ் அப்படிங்கிற இடத்துல நம்ம இதை கொடுக்கணும். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இப்போ திரும்பவும் நான் ஒரு வாட்டி எக்ஸ்போர்ட் பண்ணி பார்க்குறேன் பாருங்கள். ஆல்டிஇ அப்படிங்கிறத கொடுங்க, கரண்ட் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணுங்கள். இந்த ட்ரைவ் அப்படிங்கிற லொக்கேஷன் இருக்குல்ல, எந்த இடத்துல ரெக்கார்ட் பண்ணுனாக்க இங்கே எக்ஸ்போர்ட் டூ அப்படின்னு இருக்கு இல்லையா, இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னாக்க ஸ்பெசிஃபை பாத் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணுங்கள். இந்த இடத்துல ஸ்பெசிஃபை பாத் செலக்ட் பண்ணி அந்த பாத் நம்ம எங்கே காப்பி பண்ணோம் பார்த்தீங்கன்னா இந்த பாத்து, அந்த பாத்தை வந்து என்ன பண்ணுங்கள் இந்த இடத்துல வந்து பேஸ்ட் பண்ணுங்கள். பேஸ்ட் பண்ணி என்ட்ரு கொடுங்க. என்ட்ரு கொடுத்து கண்ட்ரோல் ஏ கொடுத்து சேவ் பண்ணுங்கள். இது வந்து என்ன பேரில் வந்துருக்குன்னா பில்ஸ் PDF அப்படிங்கிற பேரில் வந்திருக்கும். சென்ட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா இது வந்து சென்ட் ஆகிடும். சென்ட் ஆகி என்ன ஆகும், இங்கே வந்து உங்களுக்கு அது அப்படியே உங்களுக்கு PDF ஃபார்மெட்டில் காட்டும். எப்படி காட்டும் அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி வந்து ஒவ்வொரு பில்லும் இப்படி காட்டும். இந்த மாதிரி ஒவ்வொரு பில்லும் இவ்வளோ இவ்வளோ பெருசாக இருந்துச்சுனாக்கா உங்களுக்கு பேஜ் பிரிண்ட் அவுட் பார்க்குறதே பார்த்தீங்கன்னா 20 பேஜ். சார் எனக்கு இவ்வளோ பெருசு வேண்டாம் சார், எல்லாத்தையும் வந்து 1x1 எனக்கு காட்டினா போதும் அப்படின்னா என்ன பண்ணலாம், திரும்பவும் நீங்கள் வந்து என்ன பண்ணணும், கான்ஃபிகர் பண்ணிக்கணும். இப்போ இது உங்களுக்கு இந்த மோடு வேண்டாம், இது வந்து ரொம்ப பெருசாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா இதை வந்து டெலீட் பண்ணிவிடு. டெலீட் பண்ணிட்டு எல்லாத்தையும் ஒரே பேஜில் வர மாதிரி காட்டும். அப்போ வந்து என்ன பண்ணுங்கள், ஆல்டிஇ கொடுத்து இங்கே கரண்ட் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணுங்கள். கரண்ட்டில் பண்ணிட்டு ஷோ ஓப்பனிங் அமௌண்ட்டு டைப் ஆஃப் குரூப்பிங் ஃபைல் ஃபார்மெட் இருக்கு இல்லையா, இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து எக்ஸ்போர்ட் லொக்கேஷன் வந்து சேஞ்ச் பண்ணுங்க. ஃபஸ்ட்டு வந்து எகைன் வந்து எக்ஸ்போர்ட் லொக்கேஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய லொக்கேஷன் டி டேலி எக்ஸ்போர்ட்ஸ் அப்படிங்கிறத போட்டு கண்ட்ரோல் ஏ கொடுங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் கான்ஃபிகரேஷன் வந்து பண்ணணும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதில் கான்ஃபிகரில் சி ப்ரெஸ் பண்ணுங்கள். சி ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டைப் ஆஃப் குரூப்பு ரிப்போர்ட் டைப் ஒன்றுனா பாருங்கள், உங்களுக்கு அந்த பேஜ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே பேஜில் வரணும், கண்டினியூஸாக வரணும் இல்லை. டைப் ஆஃப் பில்ஸ் வந்து பெண்டிங் பில்ஸ் மாத்திரம் வரணும், கண்டினியூ பேஜில் வரணும். அதுக்கு வந்து என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத பார்ப்போம். கண்டினியூ பேஜில் வரணும், ஃபைல் ஃபார்மெட்டு எக்ஸ்போர்ட் டூ லொக்கேஷன் மாதிரி இருக்குது. கண்டினியூ பேஜ் வரதுக்கு இங்கே என்ன இருக்குது அப்படிங்கிறத பாருங்கள். இந்த இடத்துல வந்து கண்டினியூ பேஜ் வந்து வரதுக்கான வாய்ப்புகள் இங்கே வந்து கம்மியாக இருக்குது. ஸோ தட் ஏதாவது இதில் இருக்கான்னு பார்ப்போம். F12 இருக்கு இல்லையா, F12 கான்ஃபிகரேஷன் அதில் வந்து பார்ப்போம். F12 கான்ஃபிகரேஷனில் ஏதாவது இந்த மாதிரி இருக்கா பார்ப்போம். ஃபார்மெட் வந்து ரிப்போர்ட் வந்து இருக்குது, கண்டென்ட்ஸ் இருக்குது, டீட்டெயில் வர்க்கம், டைப் ஆஃப் பில், பெண்டிங் பில், இன்க்ளூடு போஸ்ட் டேட்டட் வச்சு, டிஸ்பிளே வந்து நேமு, ஸ்டார்ட் இந்த இடத்துல பாருங்கள் ஸ்டார்ட் ஈச் அக்கௌண்ட் ஆன் ஏ ஃப்ரெஷ் பேஜ் அப்படின்றது பார்த்தீங்கன்னா இது வந்து என்ட்ரு கொடுத்தீங்கன்னா நோவாயிடும். ஸ்டார்ட் ஈச் பேஜ் இருக்கு இல்லையா, அதை வந்து ஒரு செலக்ட் பண்ணி ஒரு என்ட்ரு கொடுத்தீங்கன்னா நோவாயிடும். இதை வந்து நோ கொடுத்துட்டு கண்ட்ரோல் ஏ கொடுத்துட்டு இப்போ போய் நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா ஒரே பேஜில் அப்படியே கண்டினியூஸாக வந்துடும். உங்களுக்கு இந்த ரிப்போர்ட் இப்படி தான் வேணும். ஓகேங்களா, உங்களுக்கு 20 பேஜில் ரிப்போர்ட் கொடுத்தீங்கன்னு வச்சுக்கேன், ஓனர் நம்மளே திட்டுவாங்க. ஓகேங்களா, ஏன்னா நம்ம தனித்தனியாக ஒருத்தருக்கும் அனுப்புகிற மாதிரி தான் அப்படி கொடுக்கணும். நம்ம வந்து இந்த மாதிரி ஓனருக்கு ரிப்போர்ட் பண்ணுற பர்பஸாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து இப்படி தான் கொடுக்கணும். கொடுத்துட்டு இதை வந்து கண்ட்ரோல் ஏ கொடுத்து சேவ் பண்ணுங்க. ஓகேவா, ஸோ தென் இப்போ வந்து ரிப்போர்ட் வந்து எடுத்தாச்சு. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ரசீது என்ட்ரி போடணும். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ரசீது என்ட்ரி போடணும். ரசீது என்ட்ரி எப்படி போடணும் அப்படிங்கிறது உங்களுக்கு நான் சொல்கிறேன். இது வந்து பேருக்கும் உங்களுக்கு 2 ரசீது என்ட்ரி போட்டுட்டு பேலன்ஸ் ஷீட்டு போட்டுட்டு நான் வந்து உங்களுக்கு ஒரு ரிப்போர்ட் எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன். ஓகேங்களா, இதுக்கு இடையில வந்து ஒரு சின்ன பிரேக்கு, இந்த பிரேக் முடிச்சுட்டு 2வது பாட்டு உங்களுக்கு நான் இந்த வீடியோவாக போடுறோம். 2வது பாட்டு கண்டினியூ பண்ணி பாருங்கள். நன்றி, வணக்கம்.
மறக்காமல் என்னுடைய யூடியூப் சேனல் சீனிவாசன், ராஜா சீனிவாசன் உங்களோட யூடியூப் சேனலை நான் இதுக்கு ஷேர் பண்ணுறேன். யாராவது இது வரைக்கும் நீங்கள் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா வந்து அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நன்றி, வணக்கம்.